நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். Matthew's Gospel 2nd chapter 2 verses. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை தேடி அவரை பணிந்து கொள்ள 3 பேர் கடந்து வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். When Jesus was born in the world, we see the 3 of them came to see him. அவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டினது. That a star guided them. அந்த நட்சத்திரம் அவர்கள் எத்தனையோ வருடங்களாக அதை குறித்து படித்து அதை குறித்து அறிந்து அதற்காக காத்திருந்து கடைசியாக அந்த நட்சத்திரம் தென்பட்ட பொழுது அதை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். They have studied of this star from years together. They have researched of this star and they have known of it and they were waiting for this star to appear and when they saw that they began to follow it. அவர்கள் ஒரு சாஸ்திரிகள் கூட்டமாக இருந்தார்கள். They were the group of the wise men. வான சாஸ்திரிகளாக காணப்பட்டார்கள். They were found as astrologers. அவர்களுக்கு இந்த ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது கடந்து செல்லும், அது இயேசுவை காட்டும் என்கிற ஒரு அறிவு அவர்களுக்கு கிடைத்திருந்தது. They had a knowledge that there will be a star which would appear and it will lead to the place where Jesus was. அதை குறித்து அவர்கள் ஆராய்ந்து கொண்டே இருந்தார்கள். They were researching about this matter. அந்த ஆராய்ச்சியின் பலனாக இந்த நட்சத்திரம் தென்பட்ட போது அதை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். As a result of their researches, when this star appeared, they started to follow it. சரித்திரத்திலே அதில் ஒருவனுடைய பெயர் மெல்சியார் என்று சொல்லியிருக்கிறார். Of the people who followed, one of his name is Melchior. இன்னொருவனுடைய பெயர் கஸ்பார் என்று சொல்லியிருக்கிறார். Another one's name is கஸ்பார். இன்னொருவனுடைய பெயர் பல்தசார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். And another one's name is பெல்கசார். இந்த 3 சாஸ்திரிகள் தான் ஒருமித்து இந்த நட்சத்திரத்தை குறித்து ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து அது தோன்றின உடனே அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். All these 3 wise men got together, they researched of this star and they found, when they found this, they started to follow it. அவருடைய ஆராய்ச்சியின் பலனாக அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். As a result of their researches, they found the star. அது ஒரு நாள் அவர்களுக்கு கண்களுக்கு தென்பட்டது. One day the star appeared to their eyes. இந்த உலகத்திலே இரவு நேரங்களிலே தென்படுகிற நட்சத்திரங்களை போல அல்லாமல் அந்த நட்சத்திரம் இவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அது கடந்து செல்லக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தென்பட்டது. This star did not appear as the stars which we see in the night, but it was found as a star which was leading them to something else. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டலாம். A man can lead another man. இல்லாவிட்டால் யாராவது ஒரு மேப்பை கையில கொடுத்தால் அதை ஃபாலோ பண்ணி அவன் போகலாம். Or if a map is given to them, they could be led by that map. நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பார்வையிலே அது ஒரு சின்ன ஒரு தோற்றமாக தென்படும். When we see a star, it seems to our eyes in a small place. ஆனால் நீங்கள் அதனுடைய ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு பூமியின் கோளை போல ஒரு பெரிய சக்தி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு தன்மை உள்ளது என்பது அவர்கள் சொல்லுவார்கள். But when you ask for the astrologers, they will say that each star is as big as this earth and it is found as பலவிதமான நட்சத்திரங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. We see about many stars in the word of God. இன்றைக்கு கூட விஞ்ஞானிகள் பலவிதமான நட்சத்திரங்களை புதிது புதிதாக கண்டுகொண்டே வருகிறார்கள். Today also astrologers are finding out new stars. சில நட்சத்திரங்கள் சமீபமாக வரும் பொழுது அதனுடைய ஒளி நமக்கு தென்படுகிறது. Some stars when it come close to us, we can find this light of it. சில நட்சத்திரங்கள் ரொம்ப தூரத்துல இருக்கிற அப்படினால் அது நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறதே இல்லை. Since many stars are very far off, their light is not seen to our eyes. ஆனால் இந்த நட்சத்திரமானது இவர்களுக்கு தென்பட்டு இவர்களுக்கு முன்பாக ஒரு மனிதனை போல நடந்து போய் கொண்டே இருந்தது. But these stars this star appeared to them and walked before them as a man showing them, guiding them. அது வானத்திலே தென்பட்டாலும் இவர்களுக்கு அது ஒரு வழியை காட்டிக்கொண்டே போனது. Although it was found in the skies, it was found as a guide to them. இவர்களுடைய நோக்கம் எப்படி ஆயினும் இதை பின்பற்றி போய் இயேசுவை பார்க்க வேண்டும். Their purpose was to follow the star and somehow see Jesus. மற்றபடி இது அவர்கள் இயேசுவை காண வாய்ப்பு கிடையாது. Other than this, they have no other chance to see meet Jesus. அவர்களுக்கு சாஸ்திரங்கள் தெரியும்.
They know all the wise things. அவர்களுக்கு சாஸ்திரங்கள் தெரியும். They know all enchantments. ஆனால் அவர்களுக்கு ஏசு பிறந்த இடத்தை இல்லாவிட்டால் ஏசுவினத்தில் போகக்கூடிய வழி தெரியாது. But they do not know how to go to Jesus. ஏசுவை எப்படி போய் காண்பது? How to go see Jesus? இதற்கு வழி இந்த நட்சத்திரமாக அவர்களுக்கு தென்பட்டது. For this the way was the star alone for them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. காரணம் அவர்கள் அதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிறவி பயனை அடைய விரும்பினார்கள். The reason is that they wanted to see that star and to receive their reward. எப்படி ஆயின அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும்? தாங்கள் போய் காணிக்கை செலுத்த வேண்டும். They should somehow go see the child and offer their offerings. அதுதான் அவருடைய மிகப்பெரிய திட்டமாக இருந்தது. That was their greatest plan. வேற ஒன்றுமே அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த விதமான ஆராய்ச்சியும் அவர்களுக்கு தென்படவில்லை. They have found no other research in this world. அவருடைய நோக்கமே இயேசுவை போய் பார்த்து இயேசுவுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். Their main purpose was to go see Jesus and to offer their gifts to him. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த சிந்தையும் இருக்க கூடாது. For a spiritual man of God, he should have no other sense in this world. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவன் ஒரு ஞானியாக தென்படுகிறான். A saved person is called as a wise man. ஏனென்றால் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக காணப்படுகிறார். Because he is our wisdom, our righteousness and our holiness. யாருக்குள்ள பரிசுத்த ஆவி வருகிறதோ அவன் ஒரு சாஸ்திரி போல தென்படுகிறான். In whoever the Holy Spirit comes, they are found as wise men. நம்முடைய நோக்கம் என்ன? What is our purpose? இந்த உலகத்திலே நம்மை தேவன் சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன? What is the purpose for God creating us in this world? நாம் இந்த உலக பிரகாரமாக இந்த ஸ்டாரை தொங்கவிட்டு கொண்டிருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைத்தாரா? Did the Lord call us to just hang out a star in the worldly manner? இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு புதிய டிரஸ் வாங்கி போட முடியாக தேவன் நம்மை அழைத்தாரா? Or did the Lord call us to put on a new garment? இல்லாவிட்டால் உலக பிரகாரமாக ஒரு கிறிஸ்மஸை ஆசரிக்க முடியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரா? Or did the Lord choose us to just enjoy this Christmas? நம்முடைய நோக்கமே இயேசுவை போய் பார்ப்பது. Our main purpose is to go see Jesus. அந்த ஒரே நோக்கத்தோடு தான் நம்மை தேவன் இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். With that only purpose the Lord has brought us into this. ஒருவேளை இந்த மார்க்கத்துக்கு நாம் வரும்பொழுது பலவிதமான காரணங்களோடு வந்திருக்கலாம். Maybe we have come into this religion with many purposes. சுகத்துக்காக வந்திருக்கலாம். We could have come for healing. விடுதலைக்காக வந்திருக்கலாம். We could have come for deliverance. ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம். We could have come for blessings. மன நிம்மதிக்காக வந்திருக்கலாம். And we could have come for the peace of mind. இப்படி பல விதங்களிலே நோக்கத்தோடு நாம் வந்திருந்தாலும் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் நாம் போய் அவரை Although we have come with different purposes, the plan of God is that we should go see him. அதை அவர்கள் அறிந்த பொழுது சரியான விதத்திலே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார்கள். When they knew that, they rightly followed that star. அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு தென்பட ஆரம்பித்தது. And that star appeared to them. அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். There was an exceeding joy for them. ஏனென்றால் ஒரு நட்சத்திரம் மூவுகிறது. Because that star was moving. எப்படி இருக்கும்? How it will be? இப்ப சூரியனை நீங்கள் காலையில பார்த்தால் அது மூவ் பண்றது நமக்கு நன்றாக தெரியும். Now when we see the sun, we can see that it's moving. சாயங்காலத்துல அது அஸ்தமனம் ஆகிறதை நீங்கள் பார்த்தால் நன்றாக அதை விளங்கிக் கொள்ள முடியும். At the time of its set in the evening, you can see that it's moving. அது எங்கேயோ எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே அது போய் கொண்டிருக்கிறது. நமக்கு அது அஸ்தமனம் ஆகிறது போல தென்படுகிறது. அஸ்தமனம் அல்ல, இன்னொரு தேசத்துல அது என்ன செய்கிறது? உதயம் ஆகிறது. It is revolving so many kilometers away from this earth, but we can see it setting and rising. It is shining in another place. அது போல நட்சத்திரங்களும் கூட எவ்வளவோ தூரத்திலே அது மூவ் பண்ணி கொண்டே இருக்கிறது. Like this the stars are also revolving around. ஆனால் இந்த நட்சத்திரம் அப்படி அல்ல. But this star is not so. அது ஒரு தனிப்பட்ட நட்சத்திரமாக தென்பட்டது. It is found as a peculiar star. அதுக்கு பெயர் என்ன? What is the name of it? 2 அதிகாரம் 2 வசனத்திலே அவருடைய நட்சத்திரம் என்று அதுக்கு பெயர் இருந்தது. In the second verse we can see that is his star. அது அவருடைய நட்சத்திரம். It is his star. இது மனிதனுக்காகவே அது கிரியை செய்யக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. It is the has the power to work only for man. நான் இந்த நட்சத்திரத்தை குறித்து உங்களுக்கு பின்பாக வர்ணிக்கிறேன். I will tell you about this star later. இப்பொழுது அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்பற்றி வந்து கொண்டிருந்த பொழுது, now as they came following the star, இந்த ரட்சிப்பின் பாதையில வந்த பின்பு, after coming to this path of salvation, நாம் இந்த நட்சத்திரங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். We are starting to follow the star. நாம் இன்ஃபன்ட் ஜீசஸை பார்க்க முடியாக வந்தவர்கள் அல்ல. We have not come to see infant Jesus. இன்ஃபன்ட் ஜீசஸ் வீட்ல வச்சிருக்கீங்களா? Have you got infant Jesus in your houses? யாராவது வீட்ல கொழுகுகளை வச்சிருக்கீங்களா? Have you got these idols in your houses? ஸ்டார் தொங்க விட்டுருக்கீங்களா? Have you put on the stars? எப்படி சொல்ல முடியும்? இப்போ இவ்வளவு கூறிய கூட்டத்தில் கை வைக்க முடியுமா? In this meeting, how can we put our hands? வீட்டில் ஸ்டார் இருக்கா? Do you have your star in your house? ஏதாவது மரத்தில் இந்த சீரியல் லைட் தொங்க விட்டுருக்கீங்களா? Have you hang out in the trees in your houses? இவங்களுக்கு போறதுக்கு ஆசை, அதனால சின்ன பிள்ளைகளை ஒரு காரணம் காட்டிடுவாங்க. அந்த பிள்ளை அழுதுச்சு, அதனால தான் நெஞ்சிருக்கேன் போட்டிருக்கேன்.
They wanted to hang out the star, but they put the blame on the children that they are crying and they put the star. நாம் எழுத்தின் பிரகாரமாக அந்த இன்ஃபன் ஜீசஸை ஆசரிக்க கூடியவர்கள் அல்ல. We are not worshiping the infant Jesus literally. குழந்தை இயேசுவை ஆராதிக்க வந்தீர்களா? வரப்போகிற மகிமையின் இயேசுவை ஆராதிக்க வந்தீர்களா? Have you come to worship infant Jesus or the glorious God to come? நாம் ஆராதிக்க போகிறது வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. We have come to worship the coming Lord and Lords, the Jesus Christ. அவர் எவ்வளவு தாழ்மையாக வந்தார்? See how humbly he came to this world. எவ்வளவு ஏழ்மையிலே வந்தார்? See how lowliness he came to. எப்படிப்பட்ட தாழ்மையிலே வளர்ந்தார்? See how he grew in his humility. அதெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது. We cannot do all that. ஆனால் நாம் இந்த உலக பிரகாரமான ஆசரிப்பு நமக்கு அவசியம் இல்லை. But we, you know, what happens when you have the worldly desires in you? நாம் இப்பொழுது இயேசுவை போய் எப்படி பார்ப்போம்? How can we go see Jesus? பரலோகத்துல போய் இன்ஃபன்ட் ஜீசஸ் பாப்பீங்களா? Will you go see infant Jesus in heaven? அப்படி அங்க ஒருத்தர் இருக்காரா? Will he be like that in heaven? நீங்க அப்படிப்பட்டவரை பார்க்கணும்னா இப்ப இங்க உள்ள சர்ச்சுகள்ல போய் பார்க்கலாம் குழந்தை இயேசுவை. You can go see infant Jesus in the churches here. கல்லாக மண்ணாக இருப்பார். He will be as a stone or an idol. ஆனால் நாம் போய் பார்க்கிறது அப்படிப்பட்ட தெய்வத்தை அல்ல. But we are not going to see such a God. அவர் நமக்காக இந்த உலகத்திலே மனுவாய் அவதரித்து இந்த உலகத்திலே வளர்ந்து நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நமக்காக அவர் பரத்துக்கு ஏறி போய் இப்பொழுது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He took the form of the human being and he came and died for us on this earth and he lived on this earth and he shed his blood, he died and he was resurrected and now he is interceding for you and me. இனி அவருடைய தோற்றமே வித்தியாசமானது. Hereafter his appearance. இனி அவருடைய தோற்றம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன். His appearance is as Lord of Lords and God of Gods. நம்ம வந்து இந்த இயேசுவின் பிறந்தநாளை கொண்டாடுறது இல்ல, அந்த டயத்துல இயேசுவுக்கு குறித்து ஒரு மெசேஜ் கொடுப்போம், அவ்வளவுதான் நம்முடைய வேலை. We are not celebrating the birth of our Lord Jesus, but we are giving the message of Jesus. அது ஒரு 2 மணி நேரம் நடத்துவோம், அதுல அந்த பாடலை இயேசுவின் பிறப்பை பாடுவோம், இயேசுவின் பிறப்பின் வர்த்தமானங்களை ஆவிக்குரிய ரீதியில ஒப்பிட்டு பேசுவோம். We sing the songs of the birth of Jesus and we compare the spiritual angle of the birth of Jesus and speak to you. ஆனபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். We have been saved. இனிமேல் நாம் ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Hereafter it's not needful for us to நாம் ஞானஸ்நானம் பெற்று விட்டோம். We have been baptized. நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்ட பின்பு கிறிஸ்துவை குழந்தையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. After putting on Jesus Christ we should need not see him as a child. நாம் அபிஷேகம் பெற்று விட்டோம். We have been anointed. நாம் இப்பொழுது ஆலயமாக மாறி விட்டோம். And we have become the temple of God. இனி நாம் தேவனை நேரடியாக முகமுகமாக சந்திக்க வேண்டும். Hereafter we should face Jesus face to face. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Now we are the children of God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். We do not know how we are going to be. ஆகியோம் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். But when he appears we know that we shall be like him. அவர் இன்ஃபன்ட் ஜீசஸ் இருந்தா நீங்க அவருக்கு ஒப்பாய் இருக்கணும்னா நீங்க எப்படி தான் மாறணும்? If you are as an infant Jesus தான் செய்யணும் மாறணும். If you are an infant Jesus, when he appears, if you want to be infants, you should turn as infants. அப்படி அல்ல பிரியமானவர்களே. If it's not so. ரட்சிக்கப்பட்டவனுக்கு கிறிஸ்மஸ் ஒரு விழா அல்ல. For a saved person, Christmas is not a festival. நம்ம விசுவாசிகள் கூட கல்யாணம் கட்டிட்டா கிறிஸ்மஸ்க்கு அங்க எங்கேயும் டைவ் அடிச்சிட்டு இருக்காங்க. Even our believers, if they are married, then they go here and there for Christmas. சரி, அதுக்கு ஒரு புது dress கிடைக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். Good that you are getting a new dress. மற்றபடி வேற ஒண்ணும் கிடைக்காது. சாப்பாடு போடுவாங்க. They will give a good food. அதுக்கு பிறகு நீங்க பழைய நிலவரத்துக்கு தான் போய் நிக்கணும். ஓல்ட் ஸ்டேஜ்க்கு தான் திருப்பி போய் நிக்கணும். You will have to go to the old stage alone. சரி பரவாயில்லை, அதுக்கு ஒரு நாளைக்கு வேணா ஒரு dressக்காக நீங்க என்ன செய்யலாம், தேசம் விட்டு தேசம் போலாம், கண்டம் விட்டு கண்டம் போலாம், ஊர் விட்டு என்ன செய்யலாம் ஊரும் போகலாம். For one dress you can go from place to place and you can go from continent to continent. அதுக்கு காரணம் இன்ன நம்ம உலக வழிபாடுகளுக்கு இன்ன என்ன செய்யவில்லை, மரிக்கவில்லை. That is because we have not died to the rituals of this world. இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். Now they have started. இப்ப அவங்க மைண்ட் முழுதும் இயேசுவை பார்க்கணும். And the wife is seeing Jesus. இந்த நட்சத்திரம் காடு மலை எல்லாம் போயிட்டே இருக்கு. And this star is going from morning and day and night. காடு மலைகள் போய் கொண்டே இருக்கு. It's going above the mountains and hills. அது வாட்டு போயிட்டே இருக்கு, இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. The stars keeping on going and they are following it. அது மலைகளை தாண்டுகிறது, இவங்களும் மலையை தாண்டறாங்க. It is going and crossing the mountain and they are crossing the mountain. அது தண்ணி ஆறுகளை கடக்கிறது, இவங்களும் ஆறுகளை கடக்கறாங்க. It's crossing the rivers and they are crossing the rivers. கரடு முரடான பாதைகள் போது இவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. It's going through crooked and perverse paths and they are going through those paths. அவங்களுடைய மைண்ட் முழுசும் இது போ இத விட்டற கூடாது, இத ஃபாலோ பண்ணி போய் அதை டச் இயேசுவை பார்க்கணும். Now their mind was totally to follow the star and somehow see Jesus. கிளம்பும் போதே ஒருவன் பொண்ணை எடுத்து வைத்துக் கொண்டான். When they started, one took the goat. ஒருவன் இரண்டாவது அவன் வெள்ளை போளத்தை எடுத்து வைத்துக் கொண்டான். One took the myrrh. மூணாவது இன்னொருத்தன் தூப வர்க்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டான். And the other took the frankincense. இது அப்பொழுது விலையேற பெற்ற தன்மை உள்ளவைகள். These have precious things in them. அது அவன்கிட்ட இருந்தது.
and those were found in there. ஒருவன் வெள்ளை பொன்னை எடுத்துக்கொண்டான், ஒருவன் தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டான், ஒருவன் வெள்ளை போலத்தை எடுத்துக்கொண்டான். One took gold and the other myrrh and the other frankincense. இவங்க நினைச்ச மாதிரி சுலபமா போய் சேர முடியவில்லை. And as they thought they could not go comfortably and reach the place. பலவிதமான பாதைகளுக்கு மத்தியில தான் இது பலவிதமான ஊர்களை வழியாக இது போய் கொண்டே இருந்தது. In the midst of many paths they had to go through. அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைத்திருந்தது. They did not have a அவங்களுக்கு ஒரு க்ளூ ஒரு இடம் தெரிந்திருந்தது. They found a place as a clue. ஏசு எங்க பிறப்பாரு? As to where Jesus is born. யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். He will be born in Bethlehem of Judea. அப்படினால அந்த ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து கொண்டே இருந்தார். With this hope they had followed. பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது எங்கே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? Dear beloved, where are you traveling today? இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? Where are you following this star to? உன்னுடைய பயணம் இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? எங்கே போய் கொண்டிருக்கிறது? Where is your journey? Is your journey towards Jesus or where it's going to? இப்பொழுது உங்களுடைய மைண்ட் முழுவதும் இயேசுவை பார்க்கணும். இத கொண்டு போய் அங்க சேர்த்துறணும். அவரை பணிந்து கொள்ளணும். அதுதான் வாழ்வின் லட்சியம். Now his mind is fully that they should go and see Jesus and somehow restore these things to him. அவங்க படிச்சவங்களா, வசதி உள்ளவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க பழைய குடும்பம் என்ன, அதெல்லாம் பைபிள்ல சொல்லப்படவே இல்ல. It's not told in the Bible whether they are educated or whether they are of a luxurious life or they have any facilities. இயேசுவ பணிந்து கொண்ட பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஹிஸ்டரி சொல்லப்படவே இல்ல. After the worship of Jesus their history is not told at all. இந்த கிளம்பனதுல இருந்து முடிந்ததோடு அவருடைய வாழ்வின் லட்சியம் முடிந்துவிடும். From the beginning until the end they saw Jesus, their life is ended with that. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நீ இயேசுவை போய் சந்திப்பது வரைதான் தேவனுடைய திட்டத்திலே நீ இருக்கிறாய். You are in the plan of God from the time you are saved until you see Jesus. இப்பொழுது இந்த நட்சத்திரம் அங்கே யூதேயாவுக்கு வந்து சேர்ந்து விட்டது. Now this star came and reached Judea. இப்பொழுது அவர்கள் நேராக அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணியே வந்தபோது இப்பொழுது குறிக்கப்பட்ட அவருடைய அறிவிலே தென்பட்ட இடத்துக்கு அது வந்தது. Now as they followed this star into Judea they came to the place wherein it was nearby. நாம் ரட்சிக்கப்பட்டோம். We have been saved. அபிஷேகம் பண்ணப்பட்டோம். We have been anointed. இப்பொழுது நாம் இயேசுவை பார்க்க பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Now we are traveling onwards to see Jesus. என்ன நடந்தது? What happened? இந்த நட்சத்திரம் அந்த ஏரோதின் அரண்மனையை கிராஸ் பண்ணி போக ஆரம்பித்தது. This star started to cross this Herod's palace. அது காடு மலைகள் கரடு முரடான இடங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் கடந்து வந்தது. இவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டாங்க. It went through mountains, hills, valleys and traverse paths and they crossed and came. ஆனா இப்போ ஒரு அரண்மனையை அது கிராஸ் பண்ணுது. But now it's crossing the palace. இவங்க இங்க தான் தங்களுடைய புத்தியை பறிகொடுத்து விட்டார்கள். Here they gave their mind to them. இந்த இடத்துக்கு வந்தபோது தான் அவங்களுடைய மனதுல ஒரு பெரிய கலக்கம் ஒரு போராட்டம் வந்தது. அந்த அரண்மனைக்கு தான் வந்துருச்சு போல் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நட்சத்திரத்தை விட்டுட்டு அரண்மனைக்குள்ள போந்துட்டாங்க. When they came here they thought that that person is born in this palace alone and they went into that palace. அவ்வளவு நேரம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி வந்தவங்க till then they who followed the star correctly. இந்த இடத்துக்கு வந்தபோது இவங்க சுய புத்தியை சார்ந்து விட்டார்கள். After they came to this place they relied on their self wisdom. ஏனென்றால் அவங்களுடைய மனதில் இருந்த அறிவு என்ன தெரியுமா? Because the wisdom in their mind was அவர் யூதருக்கு ராஜா. He is the king of Judah. இந்த மைண்ட் இருந்ததனால ராஜா எங்க தான் பிறப்பாரு? ராஜா எங்க பிறப்பாரு? ராஜா அரண்மனையில தான் பிறந்திருப்பாரு. அதனால நேரா இவங்க அரண்மனைக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டாங்க. They had in their mind that he is the king of Judah and therefore the king will be born in the palace and they went in right into the palace. ஆனா இவங்க அரண்மனையை பார்த்தாங்க. ஆனா நட்சத்திரம் அதையும் கிராஸ் பண்ணி போயிருச்சுங்கிறது இவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. They saw the palace but they did not know that the star even crossed that palace and went. இயேசுவை பார்க்கும்படியாகே இந்த பயணம் இந்த விசுவாச பயணத்திலே போகும்பொழுது அரண்மனை சுகபோக வாழ்வை பார்த்த உடனே நீ நின்று விட்டாயா? When you started this life following the star to see Jesus, have you in your spiritual life have stopped in your luxurious life? நான் மறுபடியும் கேட்கிறேன். I again ask you. இயேசுவை பார்க்கும்படியாக உள்ள இந்த விசுவாச பயணத்திலே சுகபோக வாழ்வு உனக்கு தென்பட்ட உடனே அரண்மனை வாழ்விலே நின்று விட்டாயா? In this life of faith that you have started with Jesus, have you stopped when you saw the life of palace or luxurious life? இன்னைக்கு அநேகர் அப்படி தான் நின்று விட்டார்கள். Many of them have stopped like this. அரண்மனையில தான் இருப்பார் நினைச்சிட்டு உள்ள போந்துட்டாங்க. They saw that this palace is there and they went into it. அதனால் அவருடைய பயணம் தடைப்பட்டது. Therefore their journey was hindered. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே இயேசுவை பார்க்க பயணப்பட்ட அநேகர் விசுவாச வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு கையிலே வைத்துக்கொண்டு பயணப்பட்ட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதை மாறி போய் கொண்டிருப்பதை சபையிலே பார்க்கலாம்.
Now we can see in the church, many of them who have started their journey of faith, they have perversed in their path and they have gone away. இவங்க நேர ஏரோதுக்கு முன்னால போய் நின்னாங்க. They have gone right before Herod and stood. அவங்க போய் கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? They went and asked him, where is the king of Jews who is born? அவர் என்ன ஏரோதுக்கு பையனாவா பிறந்திருக்கிறாரே? Was he born to Herod? அவர் இயேசு அவர் யோசேப்புக்கு மகனாக பிறந்திருக்கிறார். He was born to Joseph. அவர் மரியாளுக்கு மகனாக பிறந்திருக்கிறார். He was born through Mary. ஆனா இவங்க நினைச்சது ஏரோதுக்கு மகனாக பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போய் நின்னாங்க. But they thought he will be born as the son to Herod and they went and stood in the palace. அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாச பயணம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? Dear beloved, where is your journey of faith? உங்களுடைய ஆவிக்குரிய பயணம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? Where is your spiritual journey going to? உங்களுடைய இலக்கு எது? Where is your goal? உன்னுடைய இலக்கு இயேசுவை பார்ப்பதாக இருந்தாலும் நீ போய் சேர்ந்த இடம் ஒரு ஏரோதின் அரண்மனை என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும். Although your goal is to go to see Jesus, you should understand the place you have gone is the palace of Herod. ஏரோது என்றால் அதுக்கு பலவிதமான தன்மைகள். ஏரோது என்றால் ஒரு அரசாட்சியினுடைய மேலான ஒரு பதவியினுடைய பெயர். Herod means it is the name given to a reign. பார்வோன் என்ற பார்வோன் என்பதை போல ஏரோதுனா ஏரோது அகரிப்பா, ஏரோது ரெண்டு, ஏரோது ஒன்னு, இப்படி அவனை அழைத்துக் கொண்டே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு காலங்கள் வைத்து பெயர் சொல்லி அழைப்பார்கள். As it is called for to Pharaoh, they were called as Herod 1 and 2 for their kingdom. இந்த ஏரோது தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டின ஒரு மனிதன். Herod was the person who built the temple of God. கிறிஸ்துவுக்கு முன்பாக 20வது வருஷத்திலே இவன் ஆலயத்தை கட்டினான். Before Jesus in AD 20 he built the temple. 1.5 வருஷம் அவரை கட்டி முடித்தான். He built the temple in 1.5 years. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? But what happened was, திரும்ப 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 அதை ரினியூ பண்ணிட்டே வந்தான். Again and again he kept renewing it. இந்த ஆலயத்தை once கட்டி முடிச்சாச்சு, திரும்ப அதை இடிக்கிறது, இதை கட்டுறது, இதை இடிக்கிறது, அதை கட்டுறது, இப்படியே கட்டி கட்டி 1.5 வருஷத்துல கட்டி முடிச்ச ஆலயத்தை திருப்பி 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 இடிச்சு 46 வருஷம் கட்டி முடிச்சான். He once built the temple and then he abolished it and again built it, and like this he, the temple which was built for 1.5 years was built for 46 years. யோவான் 2:20 அதை குறித்து சொல்றாங்க, 46 வருஷம் இதை கட்டினாரு, இயேசு எப்படி இதை இடிச்சா 3 நாள்ல கட்டுவார்னு ஒரு க்வெஸ்சன் பண்ணாங்க. In John 2:20 they said that he built the temple for 46 years, how will Jesus destroy this temple and rear it up in 3 days? ஒரு பகுதியில் இவன் ஜீவியத்தை கட்டினது போல ஒரு தோற்றம் உள்ளவன். He is a person who appears to build a life. இன்னொரு பகுதியில் அவன் இடிச்சு 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 வாழ்க்கையை ஒரு வழி பண்ணிக்கொண்டே வருகிறான். On the other angle, he is destroying the life and is again building and he is destroying his life alone. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. இந்த ஆலயத்தை எப்படி கட்டி கொண்டு வருகிறீர்கள்? How are you building this temple? எத்தனை வருஷம் கட்டிட்டு இருக்கீங்க? How many years are you building this? 46 வருஷமா உங்களுடைய ஜீவிதம் இன்னும் கட்டிட்டே தான் இருக்கீங்களா? You are you building your life for 46 years? என்ன எத்தனை தரம் இடிக்க போற? How many times are you going to destroy it? என்ன எத்தனை தரம் நீ பழுது பார்க்க போகிறாய்? How many times will you rear it up? ஏரோது என்று சொன்னால் வீரம், துணிந்தவன் என்ற அர்த்தம். Herod means he was துணிவு, தைரியம். He was brave enough. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய துணிய கூடாது. The people of God should not be brave enough to sin. நீ இயேசுவை பார்க்க போறவன் ஏரோதுட்ட போக கூடாது. One who goes to see Jesus should not go to see Herod. உன்னுடைய இலக்கு இயேசுவை தவிர உன்னுடைய இலக்கு ஏரோது அல்ல. Your goal is Jesus and not Herod. நீ போக வேண்டிய இடம் மாட்டுக்கோட்டிலே தவிர நீ போக வேண்டிய இடம் அரண்மனை அல்ல. You had to go to manger and not to palace. இவங்க நேரா போய் ஏரோதுட்ட போய் சேர்ந்தாங்க. They rightly went to Herod. எவ்வளவு புத்திதான் புத்திசாலிகளா இருந்தாலும் சில நேரத்துல புத்தியை பறி கொடுத்துறாங்க. However wise they are, somehow they give their mind to that. ரொம்ப பயங்கரமான எழுப்புதெல்லாம் காட்டுவாங்க, திடீர்னு பார்த்தா ஆள் எங்கேயோ போய் சொரியிறான். They will show great revival but somehow they will escape into another place. இந்த பல்லி ஊர்க்கெல்லாம் சாஸ்திரம் சொல்லும், பிச்சி பிச்சி பிச்சின் சவுண்ட் கொடுத்து. The lizard will tell its enchantments to everyone. பொத்தின் கலனி பானையில போய் விழுந்துரும்னு சொல்வாங்க. And it will immediately go into the pots and ஊர்க்கெல்லாம் ஊர்க்கெல்லாம் நல்ல காலம் சொல்லி கடைசில இதுக்கு கெட்ட காலமா போயிச்சு. All what you tell to the others was good but for it was bad. எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கடைசில போய் சேர்ந்து இயேசுட்ட போகாம நேரா போய் சேர்ந்த இடம் ஏரோது. For many years they searched the star, they researched and somehow they followed to see Jesus but they went and landed with Herod. ஏரோதுக்கு பலவிதமான தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Herod has many meanings for him. ஏரோதுனுடைய ஆவி கொலை செய்ய கூடிய ஆவி. Herod's spirit was to murder. நம்ம இயேசுவை பார்க்க போய் ஏரோதை பார்க்க போனா நீங்கள் சகோ மனுஷ கொலைபாதகனாய் மாறுவீர்கள். If you have to, you who want to see Jesus, go see Herod, then you will become people who are murdering men. Matthew 2:16
மத்தேயு 2 அதிகாரம் 16 வசனம். Matthew 2:16 when we read. அவன் இருக்கிற ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் கொலை செய்தான். He killed all the male child. இது ஜெயஜீவத்தை அழிப்பதை காண்பிக்கிறது. This is showing destroying the male the overcoming life. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. In Revelation 12 chapter we see the male child was caught up to the throne. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஏரோது ஆண் பிள்ளையை கொலை செய்ய ஆரம்பித்தான். Here we see Herod began to kill the male children. நீ இயேசுவை பார்க்க போய் அரண்மனைக்கு சுகபோக வாழ்க்கைக்கு போனால் உன்னுடைய ஜெய ஜீவியம் நஷ்டப்படுகிறது. After going to see Jesus, if you go into the life of palace, then your overcoming life is destroyed. இது அன்பின் மார்க்கம். This is the religion of our love. இது அன்பின் மார்க்கமாக தென்படுகிறது. This is the religion of love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தன்னுடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். He gave his son and he likewise loved the world. இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு உன் சகோதரனை நீ பகைக்க கூடாது. After coming into this religion you should not hate your brother. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. He who hates his brother is a murderer says the word of God. மத்தேயு 2 அதிகாரம் 16 வசனத்திலே மறுபடி பார்க்கும் பொழுது Matthew 2 chapter 16th verse when you see அவனுடைய இன்னொரு குணம் மிகுந்த கோபம் என்று சொல்லி இருக்கிறது. He was a very arrogant wrath person. மிகுந்த கோபம் அவனுக்கு இருந்தது. He had exceeding wrath in him. ஆதியாகமம் 49 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது in Genesis 49 chapter அங்கே கோபம் சபிக்கப்பட்ட ஒரு குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see that anger is a cursed nature. ஒரு தேவனுடைய பிள்ளை சபிக்கப்பட்ட குணங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ள கூடாது. A child of God should not go into cursed natures. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய பாதையை மாற்றி இந்த கிறிஸ்தவ பாதையிலே இயேசுவை விட்டுவிட்டு ஏரோதை நோக்கி மாம்சீகமான குணங்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? Dear beloved, how many of you have left your path and have gone and clung yourself with the worldly affections and lusts? மத்தேயு 2 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது If you read in Matthew's Gospel 2:3 ஏரோது கலங்க ஆரம்பித்தான். Herod became troubled. இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. After coming into this religion your heart should not be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். Have faith in God, have faith also in me says Jesus. ஆனால் இங்கே ஏரோது கலங்க ஆரம்பித்தான். But Herod was troubled. ஆவிக்குரிய ஜீவியத்திலே கடந்து வந்த பின்பு கலக்கம் என்பது ஒரு தோல்விகரமான ஒரு வாழ்க்கை. After coming to the spiritual life this life of trouble is a failure life. மத்தேயு 14 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you read in Matthew's Gospel 14th verse 6th vasanathile avan pirandanal kondadakoodiya oru nabar in 6th verse we see that he was celebrating his birthday nammude pirandanalai kondadakoodadhu yesuvin pirandanalum kondadakoodadhu we should not celebrate our birthday neither Jesus's birthday neenga ulaga sarathrathe kanakku pottu paarthal indrikku than yesu pirandarnu confirm pannave mudiyadhu if you should calculate the history of the world you cannot confirm that Jesus was born today ovvoru kaala kattangalai neenga namai visarikkum poludhu sariyana date yaarume fix panna mudiyadhu if you should inquire of the times nobody can fix the correct date indrikku நாம் இந்த அந்த நாட்களிலே ஏரோது ஒரு பிறந்தநாள் கொண்டாடி கடைசியாக யோவான்ஸ்நானுடைய தலையை எடுத்து விட்டான். Those days Herod celebrated his birthday and he beheaded the head of John. உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு வேதனையாக இருக்க கூடாது. Your life should not be a pain to the saints of God. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே ஒரு ஏரோதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது In Acts of Apostles 12 chapter when we see of Herod. 12 அதிகாரம் 1 வசனத்திலே ஏரோதினுடைய ஆவி சபையிலே சிலரை துன்பப்படுத்துகிற ஆவி. The spirit of Herod was to vex the certain children of God in the church. அவன் யோவானை கொலை செய்தான். He killed John the Baptist. பேதுருவையும் கொலை செய்ய வகை தேடினான். And he also wanted to kill the male children. ஒரு ஏரோது அல்ல, எத்தனை ஏரோது வந்தாலும் இதே ஆவி தான் அவங்களுக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. How many times he might come he was always wanting to kill. சபைக்குள்ளே நீ வந்த பின்பு இயேசுவை காணும்ங்கறான இந்த பயணத்திலே சபையிலே உன்னால் யாருமே துன்பப்படுத்தப்பட கூடாது. After coming to see Jesus in the church you should not vex anybody in the church. அது உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விடும். That will destroy your life. நீ சபையிலே யாருக்காவது நீ ஒரு முள்ளாக காணப்பட்டால் நீ இயேசுவை நோக்கி பயணப்படவில்லை, நீ ஏரோதை நோக்கி பயணப்பட்டிருக்கிறாய். If you are a thorn to anybody in the church then you have not traveled towards Jesus but towards Herod. மார்க் 8 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது In Mark chapter 8 verse 12 8 அதிகாரம் 15 வசனம் 8:15 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told here? ஏரோதுவினுடைய புளித்த மாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see the leaven of Herod. இது பழைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. This shows the life old life. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பின்பு அவன் ஜென்ம சுபாவத்துக்கு அவன் விட்டுவிட்டிருக்க வேண்டியது அவசியம். After coming into this religion a child of God should have left his old character. நீங்கள் இதுக்குள்ளே வந்த பின்பு மறுபடியும் நீங்கள் ஜென்ம சுபாவத்துக்குள்ளே நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. After coming into this religion you should not cling on to your old character. இந்த மார்க்கம் கிறிஸ்துவை உனக்கு போதிக்கிறதே தவிர இந்த மார்க்கம் பழைய மார்க்க பழைய சுபாவத்தை உனக்கு போதிக்கிறது அல்ல. This religion is preaching to you about Christ and not the old character. ஏரோதுனுடைய புளித்த மாவு புளித்த மாவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know what is leaven?
முதலாம் குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது, When you read in 1 Corinthians chapter 5, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிறதான புளித்த மாவு. We see the leaven of malice and wickedness. முதலாம் குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, When you read in 1 Corinthians chapter 5 verse 8, புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. Not with the leaven of malice and wickedness. துர்க்குணம் பொல்லாப்பு. Malice and wickedness. துர்க்குணம் என்பது ஜென்மத்தை காண்பிக்க, ஜென்ம சுபாவத்தை காண்பிக்கிறது. Malice shows the our old nature. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். My mother beget me in sin. நான் துர்க்குணத்தில் உருவானேன். And I am given birth in sin. அந்த உன்னுடைய குடும்ப சுபாவத்தை சபைக்குள்ள நீ கொண்டு வர கூடாது. And you should not bring your character of your family into church. உன்னுடைய குடும்ப சுபாவத்தை நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இணைக்க கூடாது. You should not unite your character of families in the church. கோடி துண்டில நீ பழைய துண்டை என்ன செய்ய கூடாது, இணைக்கவே கூடாது. நியூ டவல்ல புதிய கோடி துண்டு. You should not unite a new garment with an old garment. அடுத்து பழைய துருத்தியில புதிய ரசத்தை என்ன செய்ய கூடாது, நீ வார்த்தை வைக்க கூடாது. You should not pour new wine in old bottles. இதுக்குள்ள வந்த பின்பு உன்னுடைய துருத்தி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே புதிதாக, நீ புதிய மனிதனாக நீ மாற வேண்டும். After coming into this religion, your bottles, your characters, your behaviors all should be new. இந்த ஏரோதுனுடைய இன்னொரு கரெக்டர் என்ன தெரியுமா? The other character of Herod was பெருமை உள்ள ஒரு ஆள். He was a proud person. இந்த மார்க்கம் தாழ்மையின் மார்க்கம். ஆனா நீ அதுக்கு ஆப்போசிட்டா பெருமையாக ஜீவிக்க கூடாது. In this religion is a humble religion. You should not live a life of prideness. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 23 வசனத்தை பார்க்கும் பொழுது ஏரோது ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தான். Acts 12:23 we see that Herod preached and finished. எல்லாரும் வந்து சொன்னாங்க, இது தேவனுடைய சத்தம் என்று சொன்னார்கள். All of them said that this is the voice of God. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் போய்விட்டான். He did not give the glory to God. அதனால் கர்த்தர் அவனை அடித்தார். Therefore the Lord smote him. அன்றைக்கே அவன் புழுபுழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he was eaten of worms and he died. ஏரோதுனுடைய வாழ்க்கை என்பது ஒரு பெருமைகர பெருமையான ஒரு வாழ்க்கை. The life of Herod was a life of pride. துணிந்து செயல்படக்கூடாது. You should not go voluntarily bravely and ஆலயத்தை இடிச்சு கட்டிக்கிட்டே இருக்க கூடாது. You should not keep destroying the temple and build it again and again. சபிக்கப்பட்ட கோபத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. You should not give room for cursed anger. உன்னுடைய இருதயம் கலங்க கூடாது. Your heart should not be troubled. இப்படிப்பட்ட ஏதாவது சம்பவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாச பயணத்தில் நடந்திருந்தால் நீ இயேசுவை நோக்கி போகிறேன் என்று சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கிறாய். If such incidents have taken place in your life then you are deceiving yourself that you are following Jesus. எப்ப கோபம் வந்துச்சோ நீ டைவர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். And when you have got angry you think you have diverted. எப்ப பெருமை வந்துச்சோ அப்ப நட்சத்திரத்தை விட்டு நீ டைவர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். When you have pride in you you are diverted from the star. எப்ப நீ மனுஷ கொலைபாதகனாய் மாறினாயோ அப்பொழுது நீ உன்னுடைய இலக்கு இயேசு அல்ல, உன்னுடைய இலக்கு ஏரோதாக மாறிவிட்டது. When you have become a murderer then your goal is not Jesus but Herod. எப்பொழுது துர்க்குணம் பொல்லாப்பு உன்னுடைய ஜீவிதத்தில் வெளியே வந்துருச்சோ அப்பொழுதே உன்னுடைய பாதை மாறிவிட்டது என்று அர்த்தம். When malice and wickedness came into your life then you should think that your path is gone astray. எப்பொழுது சபையில உனக்கு மற்றவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாயிருச்சோ அப்பொழுதே உன் ரூட் டைவர்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். When you have misunderstanding with the people in the church then you should think that your path is diverted. மத்தேயு 14 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது, In Matthew's Gospel 14:3 when we read, இந்த ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியை வைத்திருந்தார். This Herod had kept his brother's wife. எப்படி இருக்கும்? Well, how would it be? அரசாட்சியில இருக்கான், தேவாலயத்தில் ஆலயத்தை கட்டுறான், ஆனா இன்னொரு பகுதியில தம்பி மனைவியை இவன் வச்சிருக்கான். He was in the reign and he built the temple of God but he kept his wife. இந்த ஆள் இந்த இங்க நீ போய் சேந்தினா நீ இயேசுட்ட எப்படி போய் சேர முடியும்? How can you go see Jesus when you have gone to this place? அத வந்து யோவான் சொன்னான், தம்பி ராஜா ஏரோதே நீ செஞ்சது தப்புன்னு சொன்னான். John the Baptist came and told him that he is wrong in doing this. உடனே தூக்கி அவனை ஜெயில்ல வச்சிட்டான். Immediately he was caught into the jail. அடுத்து ஒரு பெண்ணை பிறந்தநாள் கொண்டாடுனான். Nextly he celebrated his birthday. என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னான். கடைசில அந்த டான்ஸ் ஆன பொண்ணு யோவான் சானுடைய தலைவனு கேட்டா தலை போயிருச்சு. Nextly that daughter of Herodias when she danced he asked him what she wanted and he asked for the head of John the Baptist and he said உன்னுடைய ஜீவிதல இச்சைகள் தோல்விகள் வந்தாலே நீ இயேசுவை நோக்கி போகல, உன்னை பிசாசு டைவர்ட் பண்ணி ஏரோதுக்கு நேரா கொண்டு போய்ட்டான்னு நீ இன்னைக்கு புரிந்துகொள். If you have defeats and life in your and lust in your life you should see, think that you are not going towards Jesus but you have gone towards Herod. உன்னை ரட்சித்தது எதற்காக? What is your suffering? உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது எதற்காக? What is your promise given to? உன்னை நேசித்த அபிஷேகம் கொடுத்தது எதற்காக? What is the purpose for loving Herod? நோக்கி போகவா இயேசுவை நோக்கி போகவா? To go towards Jesus or towards Herod? நீ யாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய்? Whom are you following to? இந்த வசனத்தின் அடிப்படையில் இப்பொழுதே உனக்கு தெரியும் உன் பாதம் மாறிடுச்சா இல்லையான்னு உனக்கு கண்டுபிடிச்சிருப்ப. On the basis of these verses you would have found it whether your path has gone astray. இந்த பிரசங்கத்தை
வார்த்தையும் கேட்டு உனக்கு உணர்வு இல்லாவிட்டால் இதை புரிந்து கொள்ளலனா வேற எப்படி உனக்கு வந்து மேப் போச்சு சொல்லி கொடுக்கிறது எனக்கு தெரியல. If you do not have any feeling because hearing this verse, then I do not know how to teach you. உன்னுடைய பாதை மாறிவிட்டது என்பதை இந்த கிறிஸ்மஸ்ல உனக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறோம். I tell you that your path has gone astray in this day of Christmas. உனக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி, நீ ஏரோதுவினிடத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You have to come out from Herod is the good tidings to you. இவன் போய் கேட்ட உடனே இவங்க மூணு பேரும் போய் யூதருக்கு ராஜா எங்கன்னே ஏரோதுவின் முகம் மாறிடுச்சு. When these three people went and asked Herod, where is the king of the Jews? The face of Herod was changed. அவன் சொன்னா அப்படியா, அப்படி ஒண்ணு இங்க இல்லையே, என்ன விஷயம் கேட்டான். He said there's nothing like this, what's the matter? அப்பனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க, ஐயோ நட்சத்திரம் வேற ரூட்ல போயிருச்சு போல இருக்கு. Then only they spoke to one another saying the star has gone another way. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. We have missed the star. உடனே ஒருத்தன் வெளிய ஓடி வந்திருப்பான். Immediately one could have come out. ஒருத்தன் வெளிய ஓடி வந்திருப்பான், எங்க இருக்கு அது போயிட்டு இருக்கு. And that star was going on. உடனே மூணு பேர் வெளிய ஓடி வந்தாங்க. Immediately the three of them came out. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ்ல கர்த்தர் உனக்கு சொல்ற அடுத்த செய்தி, நீ இன்றைக்கு இந்த நிலவை ஏரோதை விட்டு வெளியே வா. The next message which comes to you on this day of Christmas is you come out of Herod. தயவு செய்து இந்த மார்க்கத்துல போய் நீங்க ஏமாந்துறாதீங்க. Don't go into this religion and be deceived. இந்த மார்க்கம் சொன்னா ஏரோதின் மார்க்கத்துல போய் ஏமாந்துறாதீங்க. Don't go into this religion of Herod and be deceived. ஏரோதினுடைய மார்க்கத்துல நீ போனீன்னு சொன்னா நீ இயேசுவை பார்க்கவே முடியாது. If you go into the religion of Herod you cannot see Jesus. அடுத்த செகண்ட் மூணு பேர் வெளிய வந்துட்டாங்க. The next second all the three came out. வெளிய வந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப பயணப்பட்டாங்க. They apologized to God and again they traveled. அது மூவாய் போயிட்டே இருக்கு. That star was going on. இது இவனுக்காக நிக்கிறது இல்ல, இவனுக்காக தான் வந்துச்சு. இப்ப திரும்ப ஓடி போய் அத திரும்ப ஃபாலோ பண்ணாங்க. Now this star came for them alone and they went again and followed the star. நீ பாதை மாறின சாஸ்திரிகளா? Are you the wise men who have gone astray in your paths? நீங்கள் சாஸ்திரிகள்னா தெளிவான சாஸ்திரிகளாக இருக்கணும். You should be the people the wise. சத்தியத்தை அறிந்தால் சத்தியத்தை தெளிவா அறிஞ்சுகங்க. You should know, you should, if you know the truth you should know it clearly. சகல சத்தியத்தை நீங்க புரிஞ்சுகொள்ளணும். You should understand all the truths. உங்களை குழப்பறதுக்கு நீங்க சான்ஸே கொடுக்க கூடாது. You should not give room for confusion at இந்த all. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நீங்க சரியா நீங்க லேர்ன் பண்ணியிருக்கணும். You should learn the apostolic doctrine in the right manner. ஒரு சிலருக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. For some of them they don't know anything. அவங்களை இங்க இருந்து கூப்பிட்டா கூட போயிட்டே இருப்பாங்க. If wherever they call they will go. அவங்களுக்கு வந்து என்னன்னு ஒரு தெளிவான விளக்கங்கள் தெரியறது இல்ல. Because they do not have the right explanations. ஆதியாகமம் Genesis 41ஆம் அதிகாரம் 41st chapter 8ஆம் வசனத்துல in verse 8 அந்த சாஸ்திரிகளுக்கு விளக்கமே தெரியல. Those wise men did not have any explanations. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. They do not have the meaning. பார்வோன் கூப்பிட்டு சில காரியங்களை சொல்றான், அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. When Pharaoh called and told him certain things they could not understand anything. அவர்களை அழைப்பித்து தன் சொப்பனத்தை சொன்னான், அவர்களுக்கு ஒன்றும் சொல்ல கூடாமல் போயிற்று. He called them and told them his dream but they could not tell anything to him. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ ரொம்ப ஞானியாக இருக்கணும். அப்போஸ்தல உபதேசத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ அழகா படிச்சு அப்படியே ஃபாலோ பண்ணணும். After coming into this religion you should be as wise men and you should know the steps of apostolic doctrines and follow it. யாராவது இந்த ஞானசானத்தை பத்தி பரிசுத்தாவியை குறித்து அப்போஸ்தல உபதேசத்தை குறித்து உங்ககிட்ட கேட்டா அதை தெளிவா என்ன செய்யணும் சொல்லணும் உங்களுக்கு. If any of them should ask you of the anointing of the Holy Spirit or the baptism you should clearly tell them what it is. ஆனா ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட பார்வோனுடைய சாஸ்திரிகளுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் கேக்குறான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தப்பா அப்படினா அப்படியா அவ்வளவுதான் ஒண்ணுமே தெரியாது. But the wise men of Pharaoh where they did not know anything when he told them the dream they did not know how to interpret it. யாத்ராம 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது in Exodus chapter 7 7ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை பார்க்கும் பொழுது 7 verse 11 and 12 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. What is told here? மோசே போய் தன்னுடைய கோலை போட்டான். Moses went and put his rod. அவன் கோலை போட்ட உடனே அந்த கோல் சர்ப்பமாக மாறி விட்டது. That rod turned into a serpent. இப்பொழுது பார்வோன் தன்னுடைய சாஸ்திரிகளை எல்லாம் கூப்பிட்டான். Now Pharaoh called his wise men. இவன் கோலை போட்ட உடனே பாம்பாயிடுச்சே. When he put his rod it became a serpent. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டான். Now what will you do now? இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கோலை போட்டாங்க, எல்லாமே சர்ப்பமா மாறிடுச்சு. Now they also cast their rods and they became a serpent. ஒரு செகண்ட்ல பார்த்தா மோசேனுடைய அந்த சர்ப்பம் எல்லாத்தையும் நெஞ்சிருச்சு. In one second, the serpent of Moses swallowed up all the other serpents. இன்னைக்கு அநேக சாஸ்திரிகள் அநேக விசுவாசிகள் சர்ப்பத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக தான் இருக்காங்களே தவிர கிறிஸ்துவை உண்டு பண்ணுகிறவர்களாக இல்லை. Now many wise men are wanting to produce serpents and not Christ. அவருடைய வார்த்தையில சர்ப்பம். In their word it's serpent. அவருடைய நாவில் சர்ப்பத்தின் விஷம் இருக்கிறது. The poison of the asp is found under their tongue. இன்னைக்கு अनेक சர்ப்பத்தை தான் உருவாக்குறாங்களே தவிர சத்தியத்தை உருவாக்க அவங்களுக்கு சக்தி இல்லை. Many of them are producing serpents today and not the truth. ஆனா தானியேல் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரு பேர் உண்டு, சாஸ்திரிகளின் அதிபதி.
Daniel 4 chapter, we see the name given to Daniel was that he was the authority of the wise man. Daniel 4 madhigaram. In Daniel 4 chapter. 9 vasanathai naan paarkumbuladhu. In verse 9 when we see. Anga enna solapattirukkaradhu. What is told here? Andha raja kootu solran. Saastrigalin adibadiyaga Belteshazzare. Adina Daniel en artham. He was called as Belteshazzar, master of the magicians. Avan saastrigalin adibadi. He is the master of the magicians. Magician na Tamil enadhu mandravadi na artham. In Tamil it is a magician. Orthar saachi solumbodhu sonnaru ella mandravadigalukkum periya mandravadi Yesu nu solitaru takku. One person said that Jesus is the greatest magician. Avar pastor appadi solittaru. A pastor. Ella mandrathai odachi vilunga koodiya sakthi avarku irukku. Adanalae ella mandravadigalukkum avar dhaan adhu periya mandram. Mandram illa Kristu devanudaiya vallamai adhu. One person said that he has the greatest power above all the magicians. It's not magic, but it's the power of God. Daniel 4:9 la Tamil la saastrigalin adhibadi nu romba decent ah irukku. English la eppadi solliranga andha raja eppadi koopidukka rajaavukku velicha appadina ivanu oru periya ennade mandravadi dhaan nenachikittu irukka. The king thought that he is also a magician, a greater magician. Karanam ivanukulla deva aavi irundhathu. The reason is the spirit of God. Parishuddha aavi unakkulla sariyai seyalpattal nee sariyana vidhathila poi kondey irupai. The spirit of God, if it deals rightly with you, you will go in the right manner. Ivanga veliya vandapoludhu marubadiyum indha nakshathiram move panna aarambithathu. When they came out, the star again proceeded. Avargal veliya vandapoludhu. After they came out, andha nakshathrathai avargal kandu santoshapattargal. They saw the star and they rejoiced. Veliya vandapoludhu andha nakshathrathai avargal kandargal. When they came out, they saw the star. Avargal veliya vandu andha nakshathrathai kandu santoshamai adhai follow panna aarambithargal. When they saw the star, they rejoiced with exceeding great joy. Matthi 2:10 veliye vandu nakshathrathai avargal kandargal. Ena thukapattanga modalla ayyo nama edho paada maaritomen inge veliye vanda andha nakshathram enadhu wait pannikondirundhathu. In Matthew 2:10 we see that they saw the star and rejoiced exceedingly because they thought they missed the star. When they came out, they found it and they were exceeding with joy. Indha gap kulla bayangara kalakkam undaichu oore kalangi poiruchu. But in between that gap they were, the whole ministry was singhasanathilirundha Herod kalanginan. That Herod who was on the throne, he was troubled. Anga irundha ella deva matra janangal ellarume kalanga aarambithaar. And all the people around him were also troubled. Ivangalukkum bayangara dukkam. And they were grieved. Sabaikkulla vanda pinbu tholvigalukku idam kodutal oru periya dukkam unakkunde vaalkaiyila undagirathu. After coming into this church, if you give room for failures, then you will have a great grief. Ippozhudhu migundha aananda santhosham adaindargal. Now they were exceeding great joy. Priyamanavargale, ungalde vaalkaiyila indha nakshathrathai pinbathugireergala? Dear beloved, are you following the star in your life? Yaar indha nakshathram? Who is the star? Idhu dhaan devunde sabaiyila devan neemithadana devunde ooliyargal. These are the servants of God whom the Lord has appointed in the church. Velippadathile naan paarkumbuladhu, in Revelation when you read 2:3 idhila paarkumbuladhu 7 nakshathrangalai thangalude valadhu kaiyile avar yendi kondirukkar. In 1st chapter 20th verse, 2nd chapter 1st verse, 3rd chapter 1st verse, we can see that he is holding 7 stars in his hands. Indha 7 nakshathrangalai avar thangalude valadhu karathil yendi kondirukkar. He is holding the 7 stars in his right hand. Indha 7 nakshathrangalum 7 சபைகளுடைய தூதர்களாம். These seven stars, the angels of the seven churches. அதனுடைய சரியான அர்த்தம் ஏழு சபையினுடைய ஊழியர்களாம். This shows that they are the servants of God of the seven churches. சரியான நட்சத்திரம், இந்த உலகத்துல பலவிதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. There are many stars in the world today. வேதத்தின்படி பார்க்கும் பொழுதும், if you should see from the word of God, உலகத்துல நீங்க வானத்தை பார்க்கும் பொழுதும், if you should see the skies, ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கலாம். You can see thousands of stars. Thousands சொல்ல கூடாது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எங்க இருக்கு? வானத்துல மின்னி கொண்டிருக்கிற. There are crows of stars are shining in the skies. அதுக்கு துருவ நட்சத்திரம்னு பேர் இருக்கு. And there's a star called Octopus. இப்படி பலவிதமான நட்சத்திரங்களுடைய பெயர் வேதத்திலேயே யோபுல சுட்டி காட்டப்பட்டிருக்கிற. And many stars like this are named like them. இவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியில ஒரு நட்சத்திரம் தான் இதை ஃபாலோ பண்ணுது. இயேசுவிட்ட கொண்டு போக முடியாத ஊழியத்தை செய்கிறது. Of all these stars, only one star is doing the ministry of taking to Jesus. மற்றதெல்லாம் தேவன் நியமித்த இடத்துல இருந்து அதது அதனுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கு. All the other stars are doing their work for which the Lord has appointed. ஒரு டைம் வரும்போது அது பூமியினுடைய அந்த நீல் வட்டத்துக்கு வரும்பொழுது பூமியில நல்ல பிரகாசமா தென்படும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் முடிச்சு அது மறைவினுடைய இடத்துக்கு போயிருது. When it comes closer to the surface of the earth, then it seems to shine brightly, and after that it will go back to its place. இப்படி பலவிதமான நட்சத்திரங்கள் பூமியிலே வானத்திலே காணப்படுகிறது. Like this, many kinds of stars are found in the skies. அதை அப்படியே விட்டுறலாம்.
we can let go. வேதத்தின் அடிப்படையில் ரெண்டு கூட்டம் நட்சத்திரங்கள் இருக்கிறது. But when we see in the base of the word of God, we can see there some stars. அந்த அநேக நட்சத்திரங்கள் வானத்திலே காணப்பட்டாலும் ஒரே ஒரு சிங்கிள் நட்சத்திரம் தான் ஏசுவை நோக்கி பயணப்பட்டு அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. Although there were crows of stars those days also, only one star was leading them to Jesus. அதுபோல வேதத்திலும் கூட பல நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Even so in the word of God we can see many stars. யூதா 13 அதிகாரத்தை 13 வசனத்தை பார்க்கும் பொழுது யூதா 13 வசனம். When we see it in Jude 13. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said here? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். These are stars which are wandering away. இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணா நீ எங்கயுமே போக மாட்டே, எங்கயோ போய் சேர்ந்துருவே. If you should follow this star, you will not go to any place, you will go somewhere else. இது வந்து மார்க்கம் தப்பிடுச்சு. It is lost its way. தேவன் அதுக்கு நியமித்த பாதையில அது இல்லை. It is not in the path that the Lord has determined it. நான் வசனத்தை வேகமா சொல்லிட்டு போறேன், நீங்க ஃபாலோ, நீங்க வீட்ல போய் அதை நோட் பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. You can note these verses and follow them in your houses. இந்த நட்சத்திரங்கள் மார்க்கம் தப்பிடுச்சு. These stars are wandering stars. நீங்க சில நேரங்கள்ல இரவுல வானத்தை நோக்கி பாருங்க. In the night time you just look up to the skies. ஒரு வெளிச்சம் கீழ வந்து விழுந்தது போல உங்களுக்கு தெரியும். It will seem that a light is coming down and falling. அது வந்து எரிகற்கள் இல்லட்ட விண்கற்கள்னு சொல்றாங்க. We see that they are burning stones. அதனுடைய இன்னொரு விளக்கம் நீங்க சயின்டிஸ்ட் கேட்டீங்கனா, if you ask for an explanation, இந்த பாதை மாறின நட்சத்திரங்கள்லாம் அந்த ஈர்ப்பு சக்திக்கு வரும் பொழுது அப்படியே அழிஞ்சு எரிஞ்சு ஒண்ணுலாம போயிடுது. These wandering stars when it come to that place then it is burnt and becoming nothing. சில இடத்துல வசனங்கள் சொல்லியிருக்கு, நட்சத்திரங்கள் தங்களுடைய ஒளியை மழுங்கி போய் விட்டது. அந்த வெளிச்சமே அதுக்கு டிம்மா போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம. In some places we see that the stars have lost their brightness. இப்படி மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் உண்டு. அத ஒருத்தன் ஃபாலோ பண்ணா எங்க போவா? Like this there are wandering stars, if they follow where will they go to? இவனு மார்க்கம் தப்பி தான் போகணும். He will also wander on his way. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க எல்லாமே என்ன ஆறுகள் எல்லாம் நதிகள் எல்லாம் புறப்பட்டு கடைசில எங்க போய் சேருகிறது? கடலில் போய் சேருகிறது. Today many of them say that the waters of all the rivers flow down to the and go to the sea. போய் ஜியோகிராஃபி நல்லா படிச்சு பாரு, எல்லா நதியும் அங்க போய் சேராது. You go and see the geography and see that all the rivers don't go there. எத்தனை குட்டைகள் இருக்காது. There are many எத்தனை நதிகள் புறப்பட்டு அப்படியே நின்று போய் விடுகிறது. Many rivers proceed and just stop in the way. உலக தத்துவத்துக்கு வார்த்தைக்கு நல்லா இருக்கும், ஆனா அது உண்மையாக அது கிடையாது. It will be good in the worldly manner but it is not true. வெளிப்படுத்தல் 8 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read in Revelation 12:11, அங்க ஒரு நட்சத்திரத்துக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் எட்டி. We see that the name given for this வெளிப்படுத்தல் 8 அதிகாரம் 11 வசனம், அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். எட்டின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? தமிழ்ல விளக்கம் எட்டின்னு சொல்லிருக்கு. This star is called as wormwood. அப்படின்னா என்ன தெரியுமா? What is the பயங்கரமான கசப்பு. It means it is very bitter. அதனுடைய வாயில வச்சிட்டீங்க தொலைஞ்சீங்க நீங்க. If you should keep in your mouth you will be gone. எட்டி நீங்க அநேகர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. There is no chance for many of you to see it. சாராயம் குடிக்குறாங்க பாருங்க, அதுல mix ஆயிருக்கு இந்த எட்டி. Many of them who drink liquor in that it's mixed. அதனால தான் இவனுக்குள்ள உள்ள வந்து இறங்கின உடனே பழைய கோபம் பழைய கசப்பு எல்லாம் வெளிய வந்துருது நினைக்க புலம்ப ஆரம்பிச்சறாங்க பாருங்க, சண்டைய போட்டுறான் பாத்தீங்களா? When it comes and when they drink it they become anger in their old anger. இந்த ஆல்கஹால்ல இது மிக்சிங்ல இருக்குறது. It is mixed in this alcohol. இந்த நட்சத்திரத்துக்கு பெயர் எட்டி. This name of the star is wormwood. இந்த நட்சத்திரத்தை நீ ஃபாலோ பண்ணினா உன் வாழ்க்கையும் எட்டி தான். If you should follow this wormwood then you will also become bitter. வாழ்க்கை எல்லாம் கசப்பு, துக்கம், சஞ்சலம், தவிப்பு. ரட்சிக்கப்பட்டும் கூட நீ தோல்வியாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில போய் கொண்டே இருக்கிறாய். Your whole life is full of bitter even after you're saved you're going in the life of failure. இன்னைக்கு ஒரு சிலர் நட்சத்திரம் நட்சத்திரம்னா நான் ஊழியர்னு சொன்னேன், ஊழியக்காரங்களை சொரூபமா வச்சிடுறாங்க. இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் அவர் பேசுறார் இவர் பேசுறாருன்னு. நீ இந்த நட்சத்திரமாகிய சொரூபத்தை நீ ஃபாலோ பண்ணிராத. Many of them consider these stars as the idols and they say this pastor and that pastor and they keep them as idols, don't follow these idols. அப்போஸ்தலன் 7 அதிகாரம் Acts 7 chapter 43 வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 43, அங்க ஒரு நட்சத்திரம் அது சொரூபமா மாறி போயிச்சு. We see that there was a star which became an idol. உங்கள் தேவனாகிய ரம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தை சுமந்தீர்களே. You have carried your god which is the star of Remphan.
அவங்க அநேக நட்சத்திரங்கள் இன்னைக்கு மனிதர்களுக்கு சொரூபமா மாறி போய் விட்டதே. Many stars have become images to man. அநேக ஊழியர்கள் இன்னைக்கு பூமியிலே மற்றவர்களுக்கு சொரூபங்களாக வணங்கத்தக்கதான சிலைகளாக மாறி விட்டார்கள். Many servants of God have become idols whom the people are worshipping. இந்த நட்சத்திரம் இந்த சிலையாய் மாறி போன சொரூபங்களை நட்சத்திரங்களை நீ பின்பற்றுகிறாயா? Are you following these stars which have gone as images? வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது When you read in Revelation 12:4 நட்சத்திரத்திலே மூன்றில் ஒரு பங்கு விழுந்தது. The third part of the stars fell down. புதிய ஏற்பாட்டில் கடைசி பகுதி துவக்கம் எப்படி தெரியுமா? At the beginning of the New Testament is புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே In the beginning of the New Testament நட்சத்திரத்தினுடைய விழுகை 12:1 இருந்தது. The ratio of the fall of stars is 12:1. 12 பேர்ல ஒரு ஊழியக்காரன் செஞ்சான் விழுந்தான். Of the 12 one worker fell down. ஆனா புதிய ஏற்பாட்டின் முடிவிலே ஊழியக்காரருடைய விழுகை எப்படி இருக்கும்? But at the end of the New Testament how will the fall ஒன்று It will be third part of this of one part. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And how it will be? 12 க்கு 4 12:4 விழுந்துரும். 12:4 will follow. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க எந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்றீங்க? Which star are you following? விழுந்து போகிற நட்சத்திரங்களையா? Are you following the fallen star? எட்டி போன்ற நட்சத்திரங்களையா? Are you following the star as murmur? சொரூபங்களாய் மாறி போன நட்சத்திரங்களையா? Are you following the stars as images? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களையா? Are you following wandering stars? ஆனா இன்னொரு நட்சத்திரம் ஆண்டவருடைய நட்சத்திரம் எப்படிப்பட்டது? How is the star of God is? ஆதியாகமம் 1:16 வசனத்தை பார்க்கும் பொழுது Genesis 1:16 when we read இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை இரவை ஆளுகை செய்வது. The job of this star is to reign the night. உன்னுடைய இருள் சூழ்ந்த நேரத்திலே உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பது. In the time of your darkness it will give you light. ஒரு நல்ல ஊழியக்காரன் ஜனங்களுடைய இருள் சூழ்ந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாய் அவன் வாழ்ந்து காட்ட வேண்டும். A good servant of God in the times of the darkness of the people should be a light to them. நியாயாதிபதிகள் 5:20 வசனத்தை பார்க்கும் பொழுது In Judges 5:20 அங்கே அந்த நட்சத்திரங்கள் சிசராவோடு யுத்தம் பண்ணின. These stars fought against Sisera. ஒரு மனித சேனையோடு வானத்திலிருந்து நட்சத்திரம் யுத்தம் பண்ணினது. For the army of man the stars from heaven fought against them. எப்படி இருக்கும் பாருங்க. See how it is. சிசராவோடு அந்த வல்லமைகள் எல்லாம் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணின. The stars in their courses fought against Sisera. இது எதை காண்பிக்கிறது? What does it show? உன்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய போராட்டங்களிலே இந்த ஊழியர்கள் உனக்காக ஜெபத்திலே அவர்கள் உனக்கு உதவி செய்கிறார்கள். In your family problems the servants of God in their prayer are striving for you. உன்னோடு போராடுகிற வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை அவர்கள் எதிர்க்கிறார்கள். They are resisting the evil powers which is fighting against you. உன்னோடு போராடுகிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை ஆவியிலே அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். They are condemning the spirit of the wickedness which is working against you. ஒரு சகோதரி A sister said நைட் 2:30 எனக்கு போன் எடுத்தாங்க. She called me twice. புருஷன் மனைவியும் சேர்ந்து போன் எடுத்துட்டு என் பிள்ளை வந்து பயங்கரமா காது வலின்னு கத்திட்டு இருக்கான. The husband and wife called me and said that my child there's a ear pain like this. ரொம்ப கஷ்டப்படுறா. She's suffering. ஒரு 4 மணி நேரமா நாங்களும் உட்கார்ந்து அழுகுறோம் செபிக்கிறோம் என்னெல்லாமோ பண்றோம் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. For 4 hours we have been crying and praying we cannot do anything. நான் உடனே ஜெபிச்சேன். I pray for them. ஒரு அந்த நேரத்துல எழும்பி உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தாவே அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கணும். I immediately prayed for the deliverance of the child. அந்த விடுதலையின் அடையாளமாக அந்த பிள்ளை அப்படியே தூங்கிரணும். As a sign of it that child should sleep. அவ்வளவுதான். That is what. நான் ஜெபிச்சு நானும் தூங்கிட்டேன். ஒரு 2-3 நிமிஷத்துல அந்த பிள்ளை தூங்கிடுச்சு. I prayed and I slept and in 2-3 minutes the child also slept. அவங்க காலையில வந்து சொன்னாங்க. In the morning they came and said 4 மணி நேரம் நான் ஜெபிச்சேன் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. For 4 hours I prayed what happened. நான் என் வீட்டுக்காரர் முழங்கால் போட்டு 4 மணி நேரம் ஜெபிச்சோம். Both me and my husband prayed together on knees. ஒண்ணுமே நடக்கல. Nothing happened. இந்த போன்ல 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் ஜெபிச்சீங்க. அது எப்படி சக்சஸ் ஆச்சு? You prayed for half a minute over the phone and she's immediately got delivered. நீங்க போராடுறது வேற, நாங்க போராடுறது வேற. Your striving is different from ours. நீ அந்த காது வலியோடு போராடுன, நாங்க அந்த காது வலியை ஏற்படுத்தின பிசாசோட என்ன செய்றோம்? போராடுறோம். You are striving with the ear pain but we are striving with the spirits which is working against that ear pain. தானியேலுடைய புத்தகம் 12 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது In Daniel 12 third verse அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். Those who bring many people to righteousness they will shine as the stars. இந்த நட்சத்திரம் அரண்மனைக்கு போகாது. This star will not go to the palace. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழிய அப்போஸ்தல ஊழியர்கள் சுகபோக வாழ்வுக்கே வெறுத்தவர்கள். இவங்க வந்து அரண்மனைக்கு போக மாட்டாங்க. The New Testament servants of God they have left their luxurious life they will not go into the life of palace. இதுக்கு சுயமே கிடையாது. They have no self at all. இது இஷ்டத்துக்கு அரண்மனைக்கு போறது, இது இஷ்டத்துக்கு தியேட்டருக்கு போறது, இந்த வேலை எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு கிடையாது. Going as you wish to the palace or to the theater this has no job for that. இந்த நட்சத்திரம் அவருடையது.
this star is his star. அவர் எங்க இருக்காரோ அங்க தான் போயிட்டே இருக்கோம். Where he is, it will go towards it. இந்த நட்சத்திரத்தை நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணினா உன்னை இயேசுவிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். If you follow this star rightly, it will reach you to Jesus. இந்த நட்சத்திரம் பிள்ளையினத்தில் போகுமே தவிர வேற எங்கேயும் போகாது. This star will go and reach the child and not anywhere else. ஆவியிலே பகுத்தறிந்து நீ இந்த நட்சத்திரத்தை சரியான விதத்திலே ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக இயேசு வரும்பொழுது மகிமையிலே உன்னை கொண்டு போய் நிறுத்தும். If you discern the spirits and follow this star, then truly when Jesus comes, it will make you stand firm. 147 ஆம் சங்கீத 4 வசனத்தை பார்க்கும்பொழுது 147th Psalm verse 4 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told here? இந்த நட்சத்திரத்துக்கு பேரிட்டு அவர் அழைக்கிறார். He is naming these stars. இந்த நட்சத்திரத்துக்கு இலக்கத்தை வைத்து இத்தனை என்னென்ன நம்பர்னு வச்சிருக்கிறார். He has the number for these stars. அதுக்கு பேரும் சொல்றாரு, நம்பரும் சொல்றாரு. He is calling them by their names and the number. வெளிப்படுத்தல் 14 ஆம் அதிகாரத்தில் இந்த நம்பர் சொல்லி இருக்கிறார். In Revelation 14 chapter this number is told. 144,000 நட்சத்திரங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 144,000 stars have been told here. இந்த நட்சத்திரத்தை நீ ஃபாலோ பண்ணுமே தவிர இந்த நட்சத்திரத்தை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஏரோது பக்கம் திரும்பிட கூடாது. You should follow this star and just to follow this star they come out of Herod. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏரோதுக்கு நேராக இந்த நட்சத்திரம் உன்னை கொண்டு போகவே கொண்டு போகாது. This star will not lead you towards Herod. ஒருவேளை பாடுகளை பத்தி உங்களுக்கு சொல்லி தருவோம். Maybe you will be taught to suffer. பலவிதமான வியாதிகளுக்குள்ள நீங்கள் போக வேண்டியது இருக்கும். Maybe you have to go through many sicknesses. தேவ பக்தியா நடக்க விரும்புகிற அனைவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். All those who want to walk godly, they will be troubled. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அது அதிகம். ஆனாலும் தேவன் அதிலிருந்து அவனை விடுவித்து ரட்சிப்பார். The troubles for the righteous person will be more, but the Lord will save them of all. இந்த விசுவாச பாதை என்பது சுமூகமான பாதை அல்ல. இது மரணத்தோடு போராடுகிற ஒரு பாதை. The path of faith is not an easy path, but it is striving with death. இது நடுக்கடல் பயணம். This is the path of the mid sea. இது ஒரு ஆகாய பயணம். This is the path of the of air. இது கன்மலையில் ஏறக்கூடிய ஒரு பகுதி. This is the path of climbing the mountains. இது கயிறின் மேல் நடக்கிற மாதிரி ஒரு பாதை. This is the path as you tread over the rope. சிங்க கபிகள் உண்டு. There are lions dens. ஏழு மடங்கு அக்கினி சூளைகள் உண்டு. There are furnaces. இந்த வழியிலே ஆறுகள் உண்டு. In this path there are rivers. இந்த வழியிலே அவாந்தர வழிகள் உண்டு. In this path there is wilderness. தேவைப்பட்டால் அரண்மனை வழியாகவும் இது கடந்து போகும். If it's necessary it will go through palaces too. ஆனால் இது இயேசுவிடம் போய் சேரக்கூடியது. But this will go reach to Jesus. நீ இந்த மார்க்கத்தை இந்த நட்சத்திரத்தை சரியான விதத்தில் ஃபாலோ பண்ண வேண்டும். You should follow this star rightly. இல்ல எல்லா இடத்துல போனாலும் எல்லாரும் ஒரே பைபிள் தான் வச்சிருக்காங்க. எல்லாரும் நேரா அங்க தான் கொண்டு போய் சேப்பாங்க. சேர்த்துட்டான் நல்லது. Wherever we go they have the same Bible and they will lead to the same place. If they reach you it's okay. எல்லா நட்சத்திரமும் மூவ் பண்ண என்ன ஆகுறது? If all the right stars are going to same place, ஒரு நட்சத்திரம் தான் மூவ் பண்ண முடியும். Only one star can go. மற்ற நட்சத்திரங்கள் வானங்கள்ல மூவ் ஆகுமே தவிர மனிதனை அழைத்து செல்ல இயலாது. All the stars will be found in the heavens, but they cannot lead man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இவர்கள் வெளியே வந்தபோது அந்த நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். After they came out they were rejoiced of seeing this star. இப்போ அந்த நட்சத்திரம் போயிட்டே இருக்கு. Now the star is keeping on going. அந்த கிராமத்துல மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. And it is going towards that village. இவங்க அப்படியே தேடிட்டே இருக்காங்க. எந்த வீட்டுல இயேசு பிறந்திருப்பாருன்னு இப்படியே தடுமாறிட்டே வந்தா அது போய் மாட்டு தொழுவத்துல போய் பிரேக் அடிச்சிருச்சு. They are searching for where Jesus born. This star went and stopped in the manger. என்னடா பெந்தகோஸ்ல வந்தா கொஞ்சம் நல்லா இருப்போம் செழிப்பா இருப்போம் நினைச்சீங்களா? இங்க வந்த பிறகு மறுபடியும் இதே போராட்டம், இதே கலக்கமா இருக்கு. இதுதான் உன்னுடைய பாதை. இதனுடைய முடிவு இயேசுவாக இருப்பார். Did you think that you will be enjoying after coming into this Pentecostal religion? This is the way of suffering and the Lord will lead you. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். They entered into that house. இது சபைக்குள்ள நீ பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. This shows the experience of you entering the church. அங்க போய் தங்களுடைய பொக்கிஷத்தை அவர்கள் திறந்து வைத்தார்கள். They went and opened their gifts. உன்னுடைய கையில பொக்கிஷம் இருக்கா? Do you have your treasures in your hands? உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? Where is the treasure? உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? Where is the treasure? லாக்கர்லயா? Locker? Is it in the locker? Any bank? Or any bank? எங்க இருக்கு உங்களுடைய பொக்கிஷம்? Where is your treasure? இல்ல பேங்க்ல இல்ல லாக்கர்ல இல்ல நிலமாய் வாங்கி போட்டுருக்கிறோம். It is not. அதான் இப்ப நல்ல ரேட் வந்துட்டு இருக்கு. It is not in the bag or locker. We have it in good custody. எங்க உன்னுடைய பொக்கிஷம் உலகத்துல இருக்கா? உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கா? Is your treasure in the world or is it stored in heaven? இவங்க போய் தங்களுடைய பொக்கிஷத்தை திறந்தாங்க. They went and opened their treasures. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்று காரியத்தை அவர்கள் பொக்கிஷமாக காணிக்கையாக இயேசுவுக்கு வைத்து பணிந்து கொண்டு அவருடைய லட்சியம் முடிந்து விட்டது. They went and presented unto Jesus three gifts and till then their goal is over. இயேசுவை பார்க்கிறதுக்கு மூணு தகுதி வேணும்.
You need three tendencies, worthiness to go see Jesus. மூணு குவாலிஃபிகேஷன் உங்க கையில வச்சிருக்க, சர்டிபிகேட் வச்சிருக்கணும் நீ. You need three qualifications to go see Jesus. இந்த மூணு இல்லாம இதுல ஒன்னு வச்சிட்டு ஒன்னு இருந்தாலும் உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியாது. If you have one and not the other, then your life will not be victorious. ஒருத்தன் போய் பொன்னை திறந்து வைத்தான். One went and opened gold. அது உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஜீவியத்தை காண்பிக்கிறது. That shows the life that when you preserve your faith. காடுக்கு போகும், மலைக்கு போகும், அரண்மனைக்கு போகும், எங்க போனாலும் உன்னுடைய விசுவாசத்தை நீ நினைக்க கூடாது, தொலைச்சிர கூடாது. It will go to the forest, the mountain and the palaces. Wherever you might go, you should not lose your faith. நம்மளுங்க ஒரு சில பைபிளை தொலைச்சிடுறாங்க பாத்தீங்களா? Some of our people even lose their Bibles. Certificate தொலைச்சிடுவாங்க. They lose their certificates. வீட்டு பத்திரத்தை தொலைச்சிடுவாங்க. They lose their documents. என்னெல்லாம் தொலைச்சிட்டு வரான் வரிசையில. They just miss it out somewhere. ஆனா இவங்க அந்த ஒரு சாஸ்திரி இந்த பொண்ணே எங்கெல்லாம் காடு மலை சுத்தினாலும் பரவாயில்ல, இவன் அந்த பொண்ணை பாதுகாத்து கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல வச்சான். But even after following the hills and mountains and valleys, he somehow preserved the gold and placed it before Jesus. Final round la nee poi sollano naan viswasathai kaathukonde. In the final round you should go and see that viswasathai nalla poraattai poraadinen. I have strove the fight of faith. Oru vela valiyila nee divert aayirukalam. Maybe you have been diverted in your way. Oru vela innikku nee divert aana nilavathil irukalam. Maybe you are in the state of being diverted today. இன்னைக்கு மறுபடியும் நீ டைவர்ட் சரியான பாதைக்கு வந்து நில்லு. Now you come back to the right path today. சரியான அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் ஃபாலோ பண்ணு. You follow the star rightly. பின்மாற்றத்திலிருந்து வெளியே வா. You come out of your backsliding. தோல்விகளிலிருந்து வெளியே வா. Come out of your failures. மறுபடியும் இந்த நட்சத்திரம் உனக்காக உதவி செய்யும். Again the star will help you. உன் போராட்டங்களில் அது யுத்தம் செய்யும். In your strivings it will help you. உன்னுடைய இருள் சூழ்ந்த பாதையில் அது உனக்கு வெளிச்சமாய் வரும். In your life of darkness it will become a light to you. மறுபடியும் இந்த ஊழியர்கள் உனக்காக போராடி பிரயாசப்படுவார்கள். Again the servants of God will strive and pray for you. ஆனால் நீ மறுபடியும் இயேசுவிடத்தில் போகும்பொழுது நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டே. But when you come to Jesus, you should have to say only one word, I have kept the faith. இந்த காணிக்கை இல்லாம வேற காணிக்கையோட உள்ள போய்டாதீங்க. With no other offering you should go in. இன்னைக்கு கூட நீங்க காணிக்கை கிறிஸ்மஸ் காணிக்கைன்னு வந்திருப்பீங்க. Today too you would have come with a Christmas offering. அப்படி ஒரு காணிக்கை நம்ம சபையில கிடையவே கிடையாது. We have no such offerings. அறுப்பும் பண்டிகையும் கிடையாது. யார் போய் அறுத்துட்டு வந்தீங்க? We have no feast of harvest. அறுப்பு பண்டிகை எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் போயிடுறான். இயேசு பிறந்து புதிய ஏற்பாடு வந்து 20-ஆம் நூற்றாண்டுக்கு வந்த பிறகு இவன் 3-ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டு இருக்கான். இல்ல அதுக்கு பின்னால கிறிஸ்துவுக்கு முன்னால உள்ள நூற்றாண்டுக்கு போயிட்டு இருக்கான். Even after Jesus is born and instead இதெல்லாம் பண வசூலிக்க கூடிய ரூட். All these are routes to take money. நீங்க அந்த ரூட்ல நீங்க போய் விழுந்துறாதீங்க. ஏரோதின் ரூட்ல போயிராதீங்க. You do not go into that track and fall with Herod. நீ ஓட்டத்தை முடிக்கும் பொழுது இயேசுவை நீ பார்க்கும் பொழுது அவரை பணிந்து கொள்ளும் பொழுது உன் கையில விசுவாசத்தை காத்துக்கொண்டே நான் தூக்கிட்டு வந்த விசுவாசம் அன்னைக்கு நான் வீட்டில இருந்து புறப்படும் போது என்ன விசுவாசத்துல கிளம்பினோ அந்த விசுவாசம் எங்க இருக்கு? இதோ பொண்ணை நான் வைக்கிறேன். When you should come before, when you should meet Jesus and fall before him, then you should carry on the faith which you have took it when you have left the house. அடுத்த சாஸ்திரி வந்து முழங்கால் போட்டான். The next wise man came and knelt. அவன் திறந்து வச்சது தூப வர்க்கம். What he opened was frankincense. இது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. This shows the life of prayer. உன்னுடைய ஜெபம் தான் அங்க போய் நிக்க போகும், உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறது. It's your prayer which will take and place you there. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே கொர்னேலியுவுக்கு ஒரு தூதன் வந்து பதில் சொன்னான். In Acts of Apostles 10th chapter to Cornelius an angel came. உன்னுடைய ஜெபங்கள் தேவ சந்நிதியிலே வந்து எட்டினது. Your prayers have come and come to the presence of God. உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ அங்க கொண்டு போய் நிறுத்தணும். நான் ஆரம்பத்துல எப்படி ஜெபித்தனோ அதே ஜெப ஜீவியம் இன்னைக்கு எனக்கு இருக்கு சுவாமி. இதோ நான் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் சொல்லணும். Your prayer life should go and meet before God the prayer life which I had in the beginning. Lord, I have it now and I have come with prayer before you. எத்தனை பேருக்கு அப்படி வாசனை வீசக்கூடிய தூபவர்க்கம் வாசனை வீசக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது? How many you have the life of frankincense wherein you give தூபவர்க்கத்தின் ஒரு விளக்கம் ஜெபமும் இருந்தும் மற்றொரு பகுதி கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை? On one angle this shows prayer and the next angle it shows revealing Christ. இந்த தூபவர்க்கத்தை அக்கினில போட்டா என்ன நடக்கும்? If frankincense is put on the fire, what will happen? என்ன நடக்கும்? அந்த இடம் முழுவதும் வாசனை வீசும். The whole place will be sweet smelling. நீ உன்னுடைய ஜீவியத்தை ஒரு வாசனை வீசக்கூடிய வாழ்க்கையாய் நீ பாதுகாத்திருக்க வேண்டும். Your life should be preserved as a sweet smelling. நாற்றமெடுத்த வாழ்க்கை உனக்குள்ள இருக்க கூடாது. Not a life wherein you give out bad smell. அந்தரங்க ஜீவியத்துல நாற்றங்கள் இருக்க கூடாது. In your secret life you should not have bad smell. அடுத்து மூன்றாவது அவன் வெள்ளை போளத்தை கொண்டு போய் வைத்தான். Thirdly he took the mud. அது ஒரு கசப்பான தன்மை, அதாவது இருதயம் நொறுங்குண்ட ஒரு தன்மை. It shows a bitter experience wherein your heart is broken. இருதயம் கடினம் உள்ளவர்கள் தேவனை பார்க்க முடியாது. Those who have hard hearts they cannot see God. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார். The Lord is near to them who are of a contrite heart. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
the Lord will not cast away the contrite and broken heart. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். Man is looking at the face, but the Lord looks at the heart. நீ ஆண்டவரே போய் நிக்கும்பொழுது உன்னுடைய இருதயம் சுத்தமாய் நிக்க வேண்டும். When you stand for God, your heart should be pure. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. இதுதான் நம்ம கொண்டு போய் லாஸ்ட்ல நிறுத்த வேண்டிய ஒரு மூணு காரியம். These are the three things which we have to place before him at last. பாதை மாறி போயிருக்கிறாய். You have gone astray from your path. நீ சரியான பாதையிலே வருவாயாக. You come to the right path today. வந்தால் மட்டும் போதாது. Not sufficient to come to it. நீ விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். You should hold on to the faith. கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஜீவியத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். You should preserve the life when you reveal Christ. உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொண்டு போய் என் இருதயத்தில் எந்த மாசும் இல்லை என்று நீ சொல்ல வேண்டும். You should preserve your heart and you should say that you have no blemish in your heart. இதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உனக்கு கொடுக்கிற கிறிஸ்மஸ் நற்செய்தி. This is the good tidings which Jesus has given to you. நான் இங்கே குழந்தை இயேசுவாக அல்ல, வரப்போகிற ராஜாவாக இருக்கிறேன். Not as an infant Jesus, but I am as God to come. என்னை காண வந்தால் நீ நட்சத்திரத்தை பின்பற்று. If you should come to follow me, you follow this star. சுய புத்தியை சார்ந்து ஏரோதை பார்க்க போய் விடாதே. Do not rely on yourself, conscience and go and for to Herod. ஆனால் உனக்கு கிருபையாக நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have given added days to you graciously. பாதை தவறின நிலவரத்திலிருந்து நீ வெளியே வா, மறுபடியும் என் நட்சத்திரங்கள் உனக்கு வழி காட்டும். Come out of the path wherein you have tread through and again the star will guide you. சரியான நட்சத்திரத்தை விளங்கிக் கொள்வாயாக. You should understand the right star. நீ என்னை பார்க்கும் பொழுது when you see me, உன்னுடைய கையிலே பொக்கிஷம் இருக்கும். You should have gifts in your hands. விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள் தான் இயேசுவை பார்க்க முடியும். Only those who have preserved their faith can see God. ஜெப ஜீவியத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையும் அமைத்துக் கொண்டவர்கள் மாத்திரமே இயேசுவை போய் பணிந்து கொள்ள முடியும். Only those who have preserved their prayer life and those who have revealed the character of Christ, they can go and see Jesus. ஒரு நொறுங்குண்ட இருதயமும் இருதயத்தை காத்துக்கொண்டவர்களும் அவர்கள் தான் இயேசுவை போய் பார்க்க முடியும். Only those who have preserved their heart in a contrite state, they can go see Jesus. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த வாழ்க்கைக்கு உங்களை சமர்ப்பிக்கிறீர்கள்? Dear beloved, how many of you surrender your life for this? ஆண்டவரே, நான் உம்மை வந்து பார்க்க வேண்டும். Lord, I have to come and see you. நான் உம்மை மகிமையிலே நான் உம்மை காண விரும்புகிறேன். I want to see you in your glory. அந்நிய கண்களல, என் சொந்த கண்கள உம்மை காண வாஞ்சிக்கிறது. Not with alien eyes, but my eyes want to see you. எக்காலம் துணிக்கும் பொழுது நான் மறுரூபமாக விரும்புகிறேன். When the trump shall sound, I want to be transformed. அப்படி கண்களை மூடி முழங்கால் படியுங்கள். All this is saying, so you close the eyes and kneel down. நான் பாதை மாறி போய்விட்டேன். I have gone away from my track. என்னுடைய வாழ்க்கையிலே பாதை மாற மாட்டேன். Hereafter I will not go away from this path. நான் யாரோ சுகபோக வாழ்க்கையிலே மாட்டிக்கொண்டேன். I have got into the luxurious life. அப்படி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். For after such a life I do not want. நான் எப்படி ஆயின விசுவாசத்தை காத்துக்கொண்டவனாக இயேசுவை சந்திக்க வாஞ்சிக்கிறேன். I want to see Jesus having preserved my faith. அப்படி விரும்புகிறவங்க தயவு செய்து கண்களை மூடி முழங்கால் படியுங்க. All those who desire for such a life, close your eyes and kneel down. உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருந்தார். The Lord is speaking to you. யாரோடும் அல்ல. Not to anybody else. உனக்காகவே உன்னோடு கர்த்தர் பிரத்யட்சமாய் இடைபெற்றிருப்பதை நீ ஆவியிலே உணர்ந்திருக்கிறாய். And you know in your spirit that Lord is definitely speaking to you alone. நீ ஒரு சாஸ்திரியாக இருந்தால் நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். If you are a wise man, then you are an anointed person. உன்னை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். It is with a great purpose that Lord has brought into this religion. உன்னை பிறக்க வைத்ததற்கு நோக்கமே நீ முடிவிலே இயேசுவை போய் பார்க்க வேண்டும். The purpose for which you have been given birth is that you might go see Jesus again. உன்னை ரட்சித்ததின் நோக்கமே நீ இயேசுவை மகிமையிலே போய் சந்திக்க வேண்டும். The purpose for meeting you is that you might see Jesus in the end. ஏன் உன்னை சுகமாக்கினார்? Why did he heal you? ஏன் செய்வனிலிருந்து உன்னை விடுவித்தார்? Why did he deliver you from enchantments? ஏன் புழுதியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தார்? Why did he bring you out of the dust? ஏன் தருத்தரத்தை மாற்றி செழிப்பாய் மாற்றினார்? Why did he change your poverty into lusciousness? தலை குனிந்து திரிந்த உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைத்தது எதற்காக? You who were bent down, the Lord had lifted you up by for? உன்னுடைய சகோதரர் மத்தியிலே உன்னை கனம் பண்ணினது எதற்காக? In the midst of your brethren, he has honored you. Why for? நீ பாதை மாறி போக அல்ல. Well, not that you should traverse from your path. நீ சபையிலே வந்து சபையிலே மற்றவர்களை துன்பப்படுத்த அல்ல. Not that you might come and grieve the children of God. நீ சபைக்குள்ள வந்து துர்க்குணம் பொல்லாப்பிலே சிக்கிக் கொண்டிருக்க அல்ல. Not to that you might come and entangle yourself in malice and wickedness. சபைக்குள்ள வந்து நீ மனுஷ கொலைபாதகனாய் இருக்கும்படியாக அல்ல. After coming to the church, not to become a murderer. நீ சரியான விதத்திலே நட்சத்திரத்தை பின்பற்றி நீ மகிமையிலே இயேசுவை சந்திக்கும்படியாக. That you might follow the star rightly and see Jesus in his glory. ஆம், நான் இயேசுவை பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டவன். Yes, I have been called to see Jesus. நான் இயேசுவை பார்க்கும்படியாக பயணத்தை தொடங்கி இருக்கிறவன். I have started my journey that I might see Jesus. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? How many of you say so? அப்படி சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Lord is intervening with you this morning. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? What is the important main பாதை மாறி
பாதை மாறி போன சாஸ்திரிகளே சரியான பாதைக்கு நீங்கள் வாருங்கள். Wise men who have gone astray from your path, you come back to the right path. எத்தனையோ நூற்றாண்டுகள் எவ்வளவோ வேறு இயேசுவின் பிறப்பை எதிர்பார்த்தார்கள். For many centuries they have been expecting the birth of Jesus. अनेक பெண்கள் கன்னி பெண்களாகவே வாழ்ந்து மரித்தார்கள். Many virgins lived as virgins and died. தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா? Do you know that? அந்த நாட்களில் அநேக கன்னி பெண்கள் இயேசு எனக்குள்ள பிறக்கணும்னு சொல்லி கல்யாணமே கட்டாம இருந்து செத்துருக்காங்க. Those days many virgins desired Jesus to be born in them and lived and died as virgins. நான் என் கன்னித்தன்மையை காத்துக்கொள்வேன். I will preserve my virginity. இயேசு எனக்குள் பிறந்தால் போதும். If Jesus is born in me, sufficient. இப்படி அநேக பெண்கள் வாழ்ந்து மரித்து போனார்கள். Like this many girls lived and died. இவைகளுக்கு மத்தியிலே மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது. In the midst of this Mary got that experience. அவங்களுடைய ஒரே நோக்கம் இயேசு எனக்குள் பிறக்க வேண்டும் என்பது. Her only desire was Jesus should be born in her. அவங்களுக்குலாம் அது கிடைக்கல. But they did not want, they got it. ஆனால் மரியாளுக்கு அது கிடைத்தது. But Mary got it. அதுபோல இன்னைக்கு முழு உலகத்திலே எல்லா சபைகளும் இயேசுவை பார்க்கணும்னு இருக்கு. ஆனா ஒரு கூட்டம் தான் இயேசுவை பார்க்க போகிறது. Even so all the churches in the world want to see Jesus, but only one group will be caught up. தயவு செய்து நட்சத்திரத்தை விட்டு விடாதே. Now please do not leave the star. தயவு செய்து சபை ஐக்கியத்தை விட்டு விடாதே. Please do not leave the fellowship of the church. பாதை மாறி மார்க்கம் தப்பி போற மச்சான் நட்சத்திரங்களை பின்பற்றி விடாதே. Do not follow the wandering stars. கர்த்தருனே நேசிக்கிறார். The Lord is loving you. இந்த சபைக்குள்ள வந்த பின்பும் கூட பழைய மனுஷனுக்கு இடம் கொடுத்து விடாதே. After coming to this church, don't give room for the old man. உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக இயேசு வாஞ்சிக்கிறார். The Lord wants to gather you in his glory. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? How many of you desire? கர்த்தாவே என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் எக்காலம் துணிக்கும் பொழுது, நான் உம்மை சந்தித்து உம்மை நான் பணிந்து கொள்ள வேண்டும். Lord, when I finish my race or when the trump should sound, then I should come and worship you. Hallelujah. Shadabala katida kadaba katida tira. Rekada bakada bakatida 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 bakatida. Amen. அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள். கர்த்தாவே நான் பாதை, உங்களுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியுமே, ஒருவேளை நீங்கள் பாதை மாறி இருந்தால் அதை சொல்லுங்கள். கர்த்தாவே நான் ஏரோதின் அரண்மனைக்கு போய்விட்டேன். கர்த்தாவே ஏரோதின் ஜீவியத்துக்கு போய்விட்டேன். கர்த்தாவே எனக்கு சூழ்நிலைகள் மாறின பொழுது நானும் அதுக்கு சூழ்நிலை கைதியாக மாறி போய்விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இனிமேல் நான் நட்சத்திரத்தை சரியான விதத்தில் பற்றிக் கொள்வேன். எப்படியாயினும் நீர் வரும்பொழுது நானும் சந்திக்க வேண்டும். ரிபால பக்கத்தி டபக்கத்தி டக்கட பக்கத்தி டபல கத்தி டாஜி. ஹல்லேலூயா. ஹோ ரபக்கத்தி டபல கத்தி டபல கத்தி டபல. ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதித்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இயேசுவை பார்க்கும்படியாக தீர்மானித்து பல பிரதிஷ்டைகள் பண்ணி, பல தீர்மானங்கள் பண்ணி, பல காரியங்களை வெறுத்து விட்டு ஒதுக்கி, இவைகள் வேண்டாம் அவைகள் வேண்டாம் என்று சொல்லி நான் கடந்து வந்த நாட்களை நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஆனால் இப்பொழுதோ வசனங்களை கேட்ட பொழுது நானும் ஒரு பாதை மாறி விட்டேனோ என்பதை உணர்கிறேன். சுகபோக வாழ்க்கை, கோபம், பெருமை, துர்க்குணம், நேசிக்கக்கூடாத தன்மைகள் இதற்குள் வந்த பொழுது நான் பாதை மாறிவிட்டேனோ என்று நான் கலங்குகிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். பரவாயில்லை, இன்னைக்கு வெளியே வாங்க, மறுபடியும் இந்த நட்சத்திரம் உங்களை கரம்பிடித்து நடத்தும். மறுபடியும் இந்த நட்சத்திரம் உனக்காக யுத்தம் பண்ணும். மறுபடியும் இந்த நட்சத்திரம் உனக்காக வழிகாட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் போட்டு நீ இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை பணிந்து கொள்.
யாக்கோபின் தாரகையாய் ஊதி தோங்கும் யூதசிங்கம் இவரோ. யாக்கோபின் தாரகையாய் ஊதி தோங்கும் யூதசிங்கம் இவரோ. வசனம் கேட்கும் பொழுதே நீங்கள் எங்களை சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய சரியான பாதையில உங்களை நடத்தும்படியாக யாக்கோபின் தாய் நட்சத்திரமாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹலேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். நீ மார்க்கம் தப்பி போறது தேவனுடைய திட்டம் அல்ல. நீ வழி விலகி போறது தேவனுடைய விருப்பம் அல்ல. உன்னை சரியான நேர் வழியிலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். மறுபடியும் அவர் உனக்கு வழிகாட்டுவார். மறுபடியும் அவர் உன் கரத்தை பிடிப்பார். மறுபடியும் உன்னை நேர்வழியிலே நடத்துவார். மறுபடியும் உன்னை இலக்கை நோக்கி பயணப்பட வைப்பார். முடிவிலே உன்னை முடி சூட்டுவார். உன்னுடைய ஆலோசனையின்படி அவர் உன்னை நடத்தி உன்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆம் அன்றைக்கு அவர் குழந்தையாக தென்பட்டார் சாஸ்திரிகள் போய் காணிக்கை செலுத்தி விட்டார்கள் முடிந்து விட்டது ஆனால் இனிமேல் அவர் வரும்பொழுது மனவாளனாய் வரப்போகிறார் அவரை சந்திக்க ஒரே வாய்ப்பு மனவாட்டியாய் மாறினால் மாத்திரமே அவரை சந்திக்க முடியும் ஹல்லேலூயா எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சமர்ப்பிக்கிறீர்கள் பிரியமானவர்களே இயேசு மனவாளனாய் வரும்பொழுது நான் மனவாட்டியாய் போய் நிற்க வேண்டும் ஹல்லேலூயா வாழ்க்கை சரியான விதத்தில் பயணப்பட வேண்டும் நீ சரியா இந்த பாதையிலே போனால் மனவாளனை நீ சந்திப்பாய் ஹல்லேலூயா அந்த சாஸ்திரிகள் சரியான பாதையில் வந்த பொழுது இயேசுவை சந்தித்தார்கள் ஆமென் ஹல்லேலூயா இனி உன் பாதை சரியாக இருக்குமானால் உன்னுடைய பயணம் இலக்கை அடையும் ஆமென் மனவாளனை நீ மனவாட்டியாய் பார்ப்பாய் அந்த நாள் சமீபமாய் இருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் புவி மீதினில் சரீரமிட்பு என்று வரும் என காத்திருக்கும் புவி மீதினில் சரீரமிப்பு என்று வரும் என காத்திருக்கும் நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் மாறிடுவோம் நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் மாறிடுவோம் புவி மீதினில் சரீரமிப்பு வழிகாட்டும் நட்சத்திரத்தை அனுப்பின தெய்வம் இன்றைக்கு சபையை நடத்த முடியாக பரிசுத்தவான்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்ணுவோம் மேன்மையான அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலில் வந்து கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் மத்தியிலே தங்களுடைய அறியாமையில் அவர்கள் பாதை மாறி போனார்கள் அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் நாமும் பலவிதமான பாதைகள் நடத்தப்படும் பொழுது நாம் பாதை மாறினோம் அதை விளங்கிக் கொள்ள கர்த்தருடைய வசனங்களை அனுப்பினார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மறுபடியும் அவருடைய நேசம் மாறாதது என்பதை நிரூபிக்க முடியாக மறுபடியும் நம்மை சரியான பாதையில கொண்டு வந்து நிறுத்தும் முடியாக தேவனுடைய வார்த்தையை அனுப்பினார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்
பரிசுத்த ஜீவியத்தை, விசுவாச ஜீவியத்தை, சுத்த இருதயத்தை காத்துக்கொண்டு அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் அண்ணுவோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசத்தையும் பரிசுத்தையும் சுத்த இருதயத்தையும் காத்துக்கொண்டவர்களையும் சேர்க்க இயேசு வரப்போற அப்படின்னால ஸ்தோத்திரம் அண்ணுவோம். அந்நாளிலே மனவாட்டியாய் மாறி அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் அண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் அண்ணுவோம்.